அதன் மூலமா இயற்கை வேளாண்மை பொருட்களை விற்பனை செய்கிறீங்க? ஆமாம் சார், உற்பத்தியும் பண்ணுறோம். முன்னாடி முதல் விஷயம் வந்து உற்பத்தி தான், உற்பத்திக்கு அப்புறம் தான் விற்பனை. இதில் வந்து நாமளே வந்து இங்கே இருக்கிற கிராமப்புற மக்களையும் பணிக்கமர்த்தி இவங்களையும் மதிப்பு கூட்ட சொல்லி அதை பேக் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். யாராவது சேல்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து நிலை குழுவில் இருக்கிற மெம்பர்ஸு, இதை தவிர இதில் இருக்கிற நட்போட்டங்கள், முகல் நட்போட்டங்கள், அதில் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்மகிட்ட வாங்குறவங்க தான் அதிகமாக பேர். அதிகமாக அவங்களுக்கு கொடுத்தது போக தான் நம்ம சென்னையில் கடை வச்சுருக்கிறோம். இதை தாண்டி யார் ஃபோனில் எந்த ஊர்லேருந்து தொடர்பு கொண்டு கேட்டாலும் பார்சல் சர்வீஸில் நம்ம போட்டு விட்றோம் சார். நம்மகிட்ட கிடைக்கிற அரிசிகள், இப்போ சின்ன வெங்காயம் போன மாதம் அறுவடை பண்ணது வந்து சின்ன வெங்காயம் ஏறக்குறைய இப்போதைக்கு நமக்கு ஒரு 1.25 டன் வரையும் ஸ்டாக் இருக்குது சார். சின்ன வெங்காயம் அது பெரம்பலூரில் பண்ண விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமாம் சார், 28 ரூபா கேட்குறாங்க நேற்று ரேட்டுக்கு. சந்தையில் இந்த வாரம் வந்து காரைக்கால் சந்தையில் 20 ரூபா சின்ன வெங்காயம் கிலோ. ஆமாம், இப்போ நம்மளை லேட்டஸ்ட்டாக கேட்டது வந்து 28 ரூபாய்க்கு பல்க் ரேட் கேட்டாங்க, ஒரு டன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம 40 ரூபா குறைஞ்சி கொடுத்தா நம்ம கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா அதை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான வசதிகள் வச்சு இருக்குது சார். அது நம்ம 3 மாதம் வரையும் தாராளமாக பாதுகாக்கணும். நம்ம பாரம்பரிய முறைகள்லாம் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் நமக்கு நிலம் கொடுத்த வரைக்கும் அந்த தொழில்நுட்பம்லாம் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு வயசாகிடுச்சு, பசங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவரால் பண்ண முடியாமல் நம்மளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நமக்கு வேணாலும் வழிகாட்டுறாங்க. ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ஊரில் கிடைச்சிது. எப்போ ஐந்து நெய் அப்படின்ற அமைப்பு எப்போ துவங்கினீங்க? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2014 பேச்சு தொடங்கணும். 2015 தான் வந்து பணிகள் வந்து துவங்குச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா எல்லாமே மூணூரில் நட்பு கொண்டு தொடர்பு கொண்டுட்டு சின்ன சின்ன சேவைகள் யாராவது படிப்புக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படியே ஒரு பதிவு போடுறது, அப்படியே பணத்தை கலெக்ட் பண்ணி நேராக அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கு பணம் போட சமூக சேவை அமைப்பு. ஆமாம், அப்படி தான் நம்ம துவங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வர் ஐயாவோட விதைகளை பேராயுதத்தை வந்து அது அப்படியே காதுக்கு வந்தது. அப்படியே கொஞ்சம் கவனித்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நட்புகளில் வந்து சொன்னோம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லும்போது இதில் என்ன கொடுமான்னா பெரும்பாலானவருக்கு வந்து விவசாயத்தில் அனுபவம் கிடையாது, எல்லாருமே படித்தவங்க. அதில் உண்மையை சொல்லணும்னா நான் மட்டும்தான் அதில் விவசாயத்தில் நேரடியாக விவசாய குடும்பத்துலேருந்து விவசாயமே பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் வேல் என்ன வேல்முருகன் வச்சு அவருக்கு வந்து விவசாய குடும்பம் தான். மற்றவங்களுக்குலாம் ஆர்வம் மட்டும் அதிகம், நல்ல ஆர்வம். சும்மா சொல்லக்கூடாது சார், அவங்க எவ்வளோ நஷ்டமானாலும் பிரச்சனை இல்லை, பணம் இதுவரையும் கணக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. எப்போ பணம் தேவைனாலும் உடனே அங்கங்கேருந்து பணத்தை போட்டுருவாங்க. இன்றைக்கி விதை விடணும், ஏர் ஓட்டணும் அப்படின்னா இன்றைக்கி பணம் இல்லைனா நாளைக்கு பணம் போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட் வந்து எங்களுக்கு மிக பின்புலத்தோட தான் இந்த அமைப்பு துவங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சில் உணவு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுல ஒரு வெறித்தனமாக ஒரு தன்னலமற்ற ஒரு மிகப்பெரிய நட்புகள். இது வந்து முகநூலால் மட்டும்தான் சாத்தியமானதுங்கிறது 2014 பேச்சுங்கிறது பேச்சு ஆரம்பிச்சு குழுவாக ஆரம்பிச்சிருக்கோம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்கும் சார். இன்னும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத, அதாவது இணைக்கப்படாத நபர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே. இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவங்களாம் நம்ம பேரை வந்து அரசு பதிவு வைக்கணும், நம்ம பதிவு வச்சுக்கோ. இப்போ துவங்கின உடனே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சேவை அமைப்பாக தான் இருந்திருக்கு. ஆமாம், அதாவது ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் படிப்பு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் எப்படி இயற்கை வேளாண்மை நோக்கி எப்படி உங்களுடைய பார்வை திரும்பிச்சு? நம்மாழ்வார் தான் அதுக்கு காரணமாக. கண்டிப்பாக சார், நம்மாழ்வாரையோட இறப்பு செய்தி அதை தொடர்ந்து அப்புறம் அவரை பற்றி கொஞ்சம் படிக்கும்போது விதைகளை பேராயுதம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விதைகளை பேராயுதம்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம். விதைகளே பேராயுதம் பேராயுதம் அதை எப்படி நம்ம கணிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல் அறுத்துட்டு போய் ஒரு மூட்டை போடுறோம்னா 900 ரூபாயில் 1500 ரூபா வாங்குவாங்க. ஏறக்குறைய 60 கிலோ மூட்டை 62 கிலோ வந்து பார்ப்பாங்க. ஆனால் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா 65 கிலோ வரையும் எடுத்துருவாங்க சாக்கெலாம் கணக்கு சேர்த்து. ஆனால் நம்ம விதையாக வாங்கும்போது 30 கிலோவுக்கு நமக்கு 900 ரூபா 1200 ரூபா வரையும் வாங்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நெல் ஒரே நெல் தான், அதை வந்து கொஞ்சம் மிஷினில் அடிக்காமல் கையில் கொஞ்சம் பக்குவமாக அதை கட்டு உடையாமல் அடித்தா மட்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா? அதுக்கு அடுத்து வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ரகத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்து போட்டோம்னா விளையாது அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் இருக்கு இல்லைங்களா? அதை நினைக்கும் போது தான் ஓகே, அப்போ நம்மாழ்வார் ஐயாங்கிறது ஒரு பெரிய லிஜெண்டுங்கிறது எங்களுக்கு புரிய வந்துச்சு. அது வரையும் ஒரு மண் பற்றாளருங்கிற மாதிரி தான் யோசிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த லிஜென்சி வந்து நமக்கு புரிய வந்தது. புரிய வந்ததுக்கப்புறம் ஓகே, அப்போ நம்ம வந்து விதையை வந்து பரப்பு பெருசாக பல்வி பெருக்கணுங்கிறதுக்காக எல்லாரங்களும் ஆரம்பிச்சோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து பூங்காரு மாப்பிள்ளை சம்பவம் தான் சார். எந்த ஆண்டுங்க? இப்போ 2014. 2014 முடிஞ்சு 2014 எண்டில் தான் விதைக்க ஆரம்பித்தோம். சரிங்க, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்ல போகிறீங்க நீங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் உங்ககிட்ட. இப்போ பிரபாகரன் என்ன படித்தார், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த சமயத்தில்? பிரபாகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பிஇ எம்பிஏ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னையில் வச்சிருக்கிறேன் நான். ஓஹோ, இன்னமும் வச்சிருக்கீங்க? ஆமாம், இப்போ சின்ன ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிறேன், அது செயல்பட்டு இருக்குது. நமக்கு இயற்கை மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அது எப்படி ஆர்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து நான் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, நாங்கள் எல்லாமே படிக்கும்போது ஒரே ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு தான் நாங்கள் படித்தோம். எந்த ஊருங்க சொந்த ஊர்? எங்கள் சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமம் சார். காடுவெட்டி கிராமம். அந்த 1 ஏக்கரும் வந்து எங்களோட சொந்த நிலம் கிடையாது, குத்தகைக்கு எடுத்த பயிர். அப்போ வந்து மருந்து தெளிக்கிறதுலாம் அந்த விஷம் தெளிக்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வண்டியிலேருந்து 15 வண்டி
13-15 வண்டி எருவு அடிப்பாங்க. நம்ம வீட்டில் 40 மாடு இருந்து நம்ம தாத்தா வச்சுருந்தாங்க, எல்லாம் நாட்டு மாடு, எதுக்குமே கழுத்துலாம் கயிறு இருக்காது. அதுவோ கூடவே தாத்தா போவார், அவர் சத்தம் போட்டார்னா அது அழகாக நிற்கும் வரும். திரும்ப வந்து ஈவினிங் வந்து வீட்டில் பிடிச்சி கட்டி போடுவாங்க. அந்த ஓடுறது அதெல்லாம் இந்தமாதிரி அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா. இன்னைக்கு எப்படி பள்ளி மாணவர்கள்லேருந்து ஒழுக்கமாக ஒரு வாத்தியாருக்கு பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம தாத்தா வந்து பொதுவாக இந்த நாட்டு மாடுகள் வந்து எப்பயுமே சொல் பேச்சு கேட்கும், அது ரொம்ப சுத்தமாக தானே வச்சுக்கோ, ரொம்ப அறிவாக பழகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாக பழகும், நண்பன் அந்த நட்புத்தனமாகவும் இருக்கும். ஒரு சில மாடுகள் மட்டும் பால் கறக்கா ஒத்துக்காத வாழ்க்கும், மற்ற மாடுகள் எல்லாமே நல்லா பழக்கத்தில் இருக்கும். ஏர் பிடிக்க ஏர் ஓட்டத்தெல்லாம் பழக்கப்படுத்தினாலும் நல்லா வருங்கிறதுனால அப்போ அந்த 40 மாடு எருவும் நம்ம உரியக்கருக்கு தான் பயன்படுத்துச்சு. அப்படி தான் நம்ம பண்ணோம். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பயிர் பண்ணணும். கலப்பு பயிர்னால் மிளகாய் போட்டிருப்பாங்க, மிளகாய்க்குள்ளே வந்து மிளகாய் நடுறதுக்கு முன்னாடி கீரை விரைச்சிருவாங்க. என்னென்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா தண்டிக்கீரையும் அதுலேயே ரெண்டு கீரை இருக்கும், சிவப்பு தண்டிக்கீரையும் பச்சை தண்டிக்கீரை ரெண்டையும் விரைச்சி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புளிச்சிக்கீரையும் விரைச்சிருவாங்க. புளிச்சிக்கீரையோட பலன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வந்து இந்த வேர்ப்புழுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்ப்புழுலாம் வராமல் வந்து செத்து போயிடும். இந்த புளிச்சிக்கீரை நம்ம விரைச்சிட்டாலே அது வந்து பள்ளிக்கு பெருகாது, அது அதோடைய எண்ணிக்கை வந்து கட்டுப்படும், அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கீரையை விரைச்சிருவாங்களாச்சா, இதுக்கு அடுத்து மிளகாய் கண்ணை வச்ச உடனே அந்த பாத்திகளில் வந்து ஒரு அப்பா பிரிச்சுருவாங்க. அப்பாவுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். பாதி வந்து முள்ளங்கி போட்டுருவாங்க, அடுத்த கொஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுருவாங்க, அடுத்த கொஞ்சத்தில் வந்து வெண்டையை வந்து கொல்லையில் அது எங்கே கேப் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வெண்டையை ஊங்கிடுவாங்க. அப்புறம் தனியாக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்ட்லேருந்து 10 சென்ட் ஒதுக்கி விட்டு அதில் கத்தரி கொத்தவரை தக்காளி வச்சுருவாங்க. இது மூணு இருக்கும். இப்போ ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான கீரை, கத்திரி, கொத்தவரை, வெண்டை, தக்காளி, சின்ன வெங்காயம், முள்ளங்கி. அப்போ என்னாச்சு, நம்ம குடும்ப தேவைக்கே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதத்துக்கு நம்ம எதையும் போய் வெளியில் வாங்க மாட்டோம். இது வந்து அந்த 1 ஏக்கரில் வந்து பாதி, இன்னும் பாதியில் வந்து கடலை வேர்க்கடலை போட்டுருவாங்க. அந்த வேர்க்கடலில் வந்து பச்சை பருப்பும் உளுந்து வந்து பாத்தியில் போட்டுருவாங்க. அந்த பாத்தினா படசால்னு சொல்லுவாங்க, அதில் அது போட்டுருவாங்க. நமக்கு அதுவும் நமக்கு வீட்டுக்கு தேவையான இது. ஆமாம், வர படசால்னு சொல்லுவாங்க சார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு இது போடுவாங்க, அதில் போட்டுருவோம். அதுலேயும் போட்டால் நமக்கு அதுவும் கிடச்சிடும். அந்த ஆடி பட்டத்தில் மட்டும் கம்பு விரைச்சிருவாங்க. அந்த கம்பு வந்து கம்மியாக இருப்பாங்க. கம்பு கம்மியாக இருக்குமோ அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருளாக கிடச்சிரும். நம்ம விற்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீரையை, கொஞ்சம் கீரை வந்து விற்பாங்க. அது ஏறக்குறைய நம்ம மிளகா எரு ஊட்டி விரைச்சதுலேருந்து ஒரு 25-34 வேலைக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அடி எரு வந்து நம்ம அதிகமாக போட்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு அந்த எரு மட்டும்தான் அது இது விளைஞ்சிரும். அந்த கீரையை அறுவடை பண்ணுவாங்க, மிளகா வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நீ கீரை முடிஞ்சவொடனே முள்ளங்கி, நமக்கு முள்ளங்கி முடிஞ்சவொடனே முதலீடு மிளகாயும் சின்ன வெங்காயம் பறிக்கிறதும் கரெக்டாக டைம் வந்துடும். அசைடில் கத்திரிக்காய் வேண்ட காய் வந்து ஆரம்பிச்சு. ஸோ அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் 3 பேருமே படித்தோம். 1 ஏக்கர் நிலம், ஒரு 40 நாட்டு மாடு. நாட்டு மாடோடைய வருமானம் தாத்தாவோடய சரியாது, நமக்கு எரு மட்டும் தான் நமக்கு. நம்ம வந்து பிடிச்சி கட்டுறது, நம்ம வயலில் கிடைக்கிற கொடி அதுக்கு. சரி சரி, கொடி அவங்க கொடுத்துருவோம். மற்ற இதுலேருந்து கிடைக்கிற பில்லு தானமும் அப்பா எடுத்துட்டு போவாங்க. பால் மாட்டுக்கு மட்டும் பில்லு போடுவாங்க அப்பா. அதில் எரு மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்களே தவிர மாட்டு பால் கூட ஒரு சிட்டு கூட தாத்தா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இடுபொருள் செலவு உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் அங்கே பழமே வந்து மதிநுட்பத்தோட அதை வந்து இந்த 1 ஏக்கர் முழுமையாக பயன்படுத்தி செய்யறதுனால ஒரு 3 பேர் படிக்க முடிஞ்சது. 3 பேர் படிக்க பார்த்துக்க முடிஞ்சது. இது வந்து வயது கவனிங்க, இதெல்லாம் எந்த வயதில்? என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசுக்குள்ளே தான் சார், கரெக்டாக 15வது வயசில் அந்த நிலத்து ஓனர் வந்து தவறி போயிருக்காரு. அது வந்து சொந்த நிலம் இல்ல, குத்தக நிலம். அதை அவங்க பிடிங்கிறாங்க. என்னோட 10வது படிக்கிறேன், அப்போ தான் 10வது பிடிங்கிறாங்க. அப்போ அண்ணன் 12வது முடிக்கிறாங்க, தங்கச்சி 8வது. அது வரையும் நமக்கு அது நல்ல வருமானம் கொடுத்தது அந்த ஒரு விடயம் தான், அந்த 1 ஏக்கர் நிலம் மட்டும்தான். சுற்றி இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க, இவன் எப்படி வந்து சிறப்பாக பண்ணுறான், எப்படி இவனுக்கு வருமானம் வருது, இத்தனைக்கும் போர் கூட நம்மகிட்ட எதுவுமே கிடையாது சார், மரத்துக்கு நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மதிநுட்பம் இந்த காலகட்டத்தில் இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்பா சின்ன வயசு, அவங்க சின்ன வயசில் கற்றுக்கிட்டது வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் 98வது வருஷத்துல தான் வந்து அப்பாவுடைய மதியை வந்து ஒரு அக்ரின் ஒருத்தர் வந்து கொடுக்க மருந்துங்கிற பேர்ல விஷத்தை கொடுக்குறாரு. இல்ல நமக்கு வந்து பேப்பர்ல என்ன எழுதிருந்தாலும் படிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மருந்து பாட்டில் உடச்சு உடனே உள்ள இருக்கிற பேப்பர் எடுத்து படிக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும் என்னன்னு படிக்கும்போது அதுல பெருசா விஷம்னு ஒரு படம் போட்டுருக்கு. அதை நம்ம பேசுறோம், அப்பா கிட்ட, அப்பா இது வந்து விஷம்னு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீ என்ன சொல்றது, மருந்துனுக்கு அடகாரம் எடுத்துருக்கா, அவனுக்கு தெரியாத ஒண்ணு தெரியுதா. ஏன்னா அப்போ நமக்கு 13-14 வயசு தானே. சரி, வீட்டில் நான் சின்ன பையங்கிறதுனால சின்ன பையனுக்கு வந்து பெரிய செல்லனாக இருக்குமே தவிர மரியாதை இருக்காது. அதனால நம்மளை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதன் மூலமாக விளைச்சல் அதிகமாக கிடைக்குமோன்னு அப்பா பாதையை சொல்லப்படுறாங்க, அந்த பாதையை நோக்கி போகிறாங்க. அதுக்கு வரையும் அவங்களுக்கு வந்து எந்த மருந்து அடிக்க மாட்டாங்க, இடுபொருளுக்கெல்லாம் வேலையே கிடையாது, எருவு தான் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 ஆடு நம்ம அம்மா வீட்டுக்கு வளர்ச்சிக்கு தனியாக ஆடு வச்சிருந்தாங்க. அந்த ஆட்டு ஆட்டம் பொதுக்க மட்டும் ரோட்டில் எடுத்து போட்டு கொஞ்சம் நசுக்கி நசுக்கி அப்பப்போ தேவைப்பட்டு, அதாவது செடி எது சுணக்கமாக தெரியுதோ அதுக்கு மட்டும் பர்டிகுலராக தேர்ந்தெடுத்து வைப்பாங்க.
மற்ற எதுக்குமே வந்து வைக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி போடுற ஏர் கூட சரி, இது வந்து நல்லா இளைச்சல் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 அடியே தண்ணி கிடைக்கும், அந்த போர் தண்ணி வந்து கொஞ்சம் சத்தாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப லெவல் கீழே இறங்கி போனதுனால அது கொஞ்சம் சத்து இல்லாத கொஞ்சம் ஊர்வெட்டு தண்ணி மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் நம்மளுடைய வருமானமே இருந்தது. இப்போ மிளகா எடுத்தால் கூட உடனே வித்துட மாட்டார் அப்பா, அதை கரெக்டாக பாடம் பண்ணி மூட்டை கட்டி வச்சுருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஊர் வர வித்துட்டு வந்துடுவாங்க. எப்போன்னா சித்திரை வைகாசிக்கு அப்புறம் நமக்கு மாசூல் இருக்காது, அதுலேருந்து அந்த வைகாசி ஆணி ஆடி இந்த 3 மாதம் வந்து பெருசாக வயலில் வருமானம் இருக்காங்க. அப்போ நம்ம கோடை உடம்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லை, அந்த பீரியடில் அதை விற்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கான வேலை அப்போ வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ அப்பாவுக்கான சம்பளமும் அந்த விற்கிறதுனால கிடச்சிருப்போம். ஸோ நமக்கு வந்து நஷ்டத்துக்கு வேலை கிடையாது. ஏற்கடலேருந்து எண்ணெய் ஆட்டி எடுத்து வச்சுப்பாங்க, அப்போ எண்ணெய் வாங்குறதுக்கு வேலை கிடையாது. வீட்டில் ரெண்டு தென்னை மரம் இருந்தது, தேங்காய் எண்ணெய் தவிர அது வச்சுப்பாங்களா. சுற்றி சுற்றி போனால் நம்ம அந்த வைகாசிலேருந்து ஆடி ஆவணி வரையும்னா காய்கறி மட்டும் வாங்க வேண்டிய தேவை இருக்குமே தவிர அரிசி, அப்போ நம்ம வீட்டில் அரிசி இல்லைங்க, நம்ம வந்து அப்போ ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுருந்தோம். அதுக்கு அப்போ நிலம் வாங்கிட்டாங்களே தவிர அது பயிர் வைக்கிற நம்ம கலர் நிலமாக இருந்தது. சரி, அப்புறம் 2003 அந்த நிலத்தை இந்த 1 ஏக்கர் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பக்கம் திரும்புகிறோம். சரி, அப்போ தான் நம்ம இன்னும் அதிகமாக அனுபவப்பட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் கொஞ்சம் சிக்கல்லாம் வருது, ஏன்னா இது நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தது. இது மண் வேறு மண், அது வேறு மண், அது ஃபுல்லாக கலர் மண். இது நல்லா வாங்குறாங்களா அந்த இடத்துல? ஆமாம், அப்பா வந்து 84 வாங்கி போடுறாங்க, 95 வரையும் திருத்தலை, 98 வரையுமே திருத்தலை. இப்போ இவங்க அதை வாங்க வேறு ஒருத்தர் விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை திருத்த ஆரம்பிக்கிறாங்க. திருத்த ஆரம்பிக்க 4 வருஷம் ஆகிடுதேன், ஏன்னா அப்போலாம் அந்த மாதிரி மிஷினரிஸ் அப்போ கிடையாது இல்லை. அப்போ நாங்களே போவோம், காலையில் கொஞ்சம் நேரம் தட்டி தூக்கிட்டு வெட்டி ஆகும், அப்பா வெட்டி வச்சு தூக்கி விடுவாங்க, கொட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம், திரும்ப ஈவினிங் வரும். லீவு நாள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்தி அதை கொண்டு வரணும். இப்போ அதில் தான் வந்துட்டு மாப்பிள்ள சம்பா கருப்பு கவுனி தூய மல்லி நிலம் போட்டிருக்கீங்க. அந்த நிலத்தை திருத்தும் போது உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ரசாயன உரம் நோக்கி போனாரா? ஆ, நோக்கி போனார். சரி, அதாவது 97-98 தான் வந்து நம்ம மிளகா தோட்டத்துக்கு ரசாயனத்தை கொண்டு வராரு. அங்கே கொள்ள திருத்தும் போது 95 நிலம் போட கிடையாது, 98 அப்புறம் தான் அங்கே அதை அதிகமாக பயன்படுத்தாங்க. சரி, அப்போ நீங்களே கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தயங்குறோம். நம்ம தயங்குறோம், ஏன்னா அதில் விஷங்கிற நம்ம படிச்சிட்டோம், அதில் என்ன எழுதிருக்குங்கிறது எனக்கு அந்த எப்பவுமே அந்த படிக்கிற பாதனுடைய விளைவு என்ன ஆச்சுங்க? அப்பாவுக்கு நமக்கு மன வருத்தம் தான் மிஞ்சிச்சு, இன்னும் வரையும். சரி சரி, அப்பாவுக்கு நமக்கு ஒரு பெரிய கேப்பு. ஆனால் அப்பா அப்போ மாறிட்டாங்க, அவங்க வந்து முழுக்க ரசாயனத்துக்கு மாறிட்டாங்க, முழுக்க ரசாயனத்துக்கு மாறிட்டாங்க. உணவுப் பொருளையுமே வந்து சந்தைய அளவுக்கு மாறிட்டாரு, கடையில் என்ன விற்கிதோ அதை வாங்கி சாப்பிட்லாங்கிற மனநிலைக்கு முழுசாக மாற்றப்படுறாரு. அவர் மாற்றத்துக்கான முயற்சி இப்போதைக்கு நம்ம வீட்டில் வந்து அப்பாவோட எல்லாருமே மாறிட்டாங்க. ஓ, இன்னமும் அவர் ரசாயனம் வந்து பண்ணிட்டு அந்த சிந்தனையில் தான் இருக்கிறாரு. எப்படியாவது என்ன சொல்லுவார்னா, சரி உங்கள் வீட்டுக்கா எந்த கொள்ளை மட்டும் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு கொள்ளையை விட்டுட்டு மற்றதுக்கு எப்படியா தெரியாமல் அதனால அவர் கைக்கு காசு போகாமல் பார்த்துக்குறோம் நாங்கள். காசு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேச்சு தான் சார் கேட்குறாங்க. அது அப்போ நான் இங்கே தொடர்ந்து இருந்தேன்னா அது ப்ராப்ளம் கிடையாது, நான் சென்னையில் இருக்கங்கிறதுனால அவர் அதை பண்ணுறாரு. 1 ஏக்கர் மட்டும் எதுவும் பண்ண மாட்டார், மற்றதுல வந்து விற்பனைக்குன்னு இருக்கிறதெல்லாம் உனக்கு எதுக்கு, எதை பட்டாலும் ஒரே வேலைக்கு தானே போடுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது பேச்சு கேட்டுட்டு ஒரு நாள் கொண்டு போட்டு வந்துடுவேன். ரெண்டாவது சொசைட்டியில் லோன் கொடுத்தா உரத்தை தானே சேர்த்து கொடுத்துட்றாங்க, நான் சொசைட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் தயவு செய்து எங்களுக்கு வரம் வேணாம் சார், கொஞ்சம் பணமாக கொடுங்க, இல்லை அந்த அது கடனை வேணாம், அந்த கடன் ரொக்கமாக கொடுக்குறது மட்டும் வேணால் கொடுங்க, நாங்கள் இவ்வளவு செலவு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு போய் நேரில் சொல்லிட்டு வந்துட்டோம். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து அப்படியே அந்த விவசாயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இயற்கை முறையில் ஒரு விவசாயத்தை பார்க்குறீங்க, அப்புறம் உங்கள் தந்தையார் வந்து ரசாயன முறைக்கு மாறுறது நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், படிச்சுட்டு டிப்ளமா முடிச்சு, அப்புறம் டிப்ளமா பொறியியல், ஆமாம் கல்லூரி பொறியியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ மேலாண்மை கல்வி, எம்பிஏ மேலாண்மையும் படிக்கிறேன். பொறியியல் முடிச்சுட்டு 2008 வந்து நான் திரும்ப ஊருக்கு வந்து அப்பப்போ அந்த மாதிரி நான் எம்பிஏ தான் படிக்கணும். எங்கே பண்ணீங்க? நான் வந்தவாசியில் படித்தேன், வந்தவாசியில் இன்ஜினியரிங் படித்தேன், சென்னையில் எம்பிஏ பண்ணேன். அப்பப்போ அந்த மாதிரி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தர்பூசணி போட்டுருணும். தர்பூசணி வந்து கொஞ்சம் பட்டம் தவிர நெல் அறுத்துட்டு தை மாதத்துக்கு மேலே போட்டோம். ஆக்சுவலாக மார்கழி மாதமே போட்டுருவாங்க, மார்கழி மாதம் போட்டால் தான் மாசி மாதம் அறுவடை வந்துடும், பங்குனியில் வந்து நல்லா செயல் இருக்கும், சித்திரைக்குள்ள கோடை மழை இருக்கு முன்னாடி அறுவடை முடிஞ்சு போடும். நம்ம தை மாதத்தில் போட்டதுனால சித்திரையில் அறுவடை வர மாதிரி சூழல் இருந்தது. 2008 மட்டும்தான் சித்திரை மாதம் நல்ல மழை தமிழகம் வந்து பெஞ்சுது, அறுவடை சீசனில் கரெக்டாக நான் மாட்டினேன். எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எனக்கு அந்த 3 ஏக்கருக்கு ஒட்டுமொத்த செலவு வந்து 18,000 தான் ஆச்சு, அந்த ஆள் செலவு ஏரோட்ட செலவுலாம் சேர்த்து. ஏன்னா வந்து எந்த ஒரு உரமும் நான் போடுறது இல்லையா, இது போட்டதுனால நான் தப்பிச்சேன். ஆனால் அப்பா உலகத்தை வந்து ஒரு மாதத்துலேயே விட்டுட்டான். ஆனால் நமக்கு தான் தெரியும், நம்ம ரசாயனத்துக்குள்ளே போயிருந்தா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் 15,000 எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கும், அது நமக்கு மிச்சம் பாதிக்கு பாதி மிச்சமாயிருக்கும். அதே மாதிரி அது நல்லா ஈல்டு இருந்துச்சு சார். இப்போ அதில் நான் அப்பாவுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே முதல் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரேன், பஞ்சகாமியை செஞ்சு வச்சுருந்தது அப்பா அடிக்காமல் வச்சுருக்கிறாரு. நான் தொடர்ந்து ஒரு 15 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், நான் அங்கே எக்ஸாம் லீவுக்காக வரேன். தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு முறை நானே ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு அடிக்கிறேன் கால் காணிக்கு மட்டும். அதில் அவர் ஒரு சின்ன பிஞ்சு விட்டதை பார்த்துட்டு கரெக்டாக 15 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ இருந்தது, உள்ளே உடச்ச விதையே கிடையாது காய், அதாவது இன்னும் பிஞ்சிலேருந்து காய் வளைக்க வரல, ஆனால் வயல் எல்லாமே அறுவடை ஆகிற சூழல். ஏன்னா ரெண்டு அந்த மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்து பாருங்களேன் அவங்களுக்குலாம், ரெண்டு மாதம் தான் பண்ணோன்னா 2 முறை தான் அறுவடை பண்ணோம், அதுவும் முடிஞ்சிச்சு.
ஆனால் நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது கண்டிப்பாக மூணு முறை பண்ண முடியும். அது அப்பாவுக்கு காமிக்கிறதுக்காகவே ஒரு பர்டிகுலராக ஒரு பிஞ்சு மட்டும் காமிச்சு அந்த மாதிரி பல பிஞ்சுகள் இருந்தது. அதை வாங்கிட்டு போனவரே ஃபோன் பண்ணி சொன்னார், எல்லாமே பிஞ்சிங்க, எல்லாமே வெயிட் மட்டும் 12 கிலோ 13 கிலோ வந்துருச்சு, நான் வாங்கி உங்களை நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டார். நான் இதை தான் எங்கள் அப்பாட்ட பேசிங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு விஷயம் தெரியும், அறுவடை பண்ண சொன்னது அப்பா தான், அதனால் நீங்கள் அப்பாட்ட பேசிங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னேன், ராமாண்டா நீங்கள் உணவு பண்ண கடைசி சிம்பிளாக சாணி மோர் தான் வச்சு பண்ணேன், நெய் வந்து சொன்னால் காசு அதிகமாக இருந்தால் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வாங்கிட்டு வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அப்பா நான் பண்ணது பஞ்சகவியம் மட்டும்தான், வேறு இந்த பஞ்சகாவியமும் இலைக்கரை செலவு பண்ணுவோம், வேப்பிலையும் அந்த ஆடு திங்க ஆடாத்தோட இயற்கையில் தும்ப துளசி இது மட்டும் தான் நான் போட்டேன். அப்போ இந்த சூழல்லையும் உங்கள் வீட்டில் அந்த மாடுகள் இருக்குது, நாட்டு மாடு நாட்டு மாடுகளும் இருக்குது. நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2008-2009 தான் அறுவடை வந்து அது வந்து பாகுப்பிரிவுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் கூட குறைச்ச வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே எங்களுக்கு கூட ஒரு மாடு கூட பாகம் கொடுக்காம எல்லாத்தையுமே விற்றுட்டுறாங்க. இல்லை தாத்தா என் பேர பிள்ளைலாம் படி படிச்சுட்டு வந்துச்சோ, எங்கள் பெரிய பிள்ளைகள பெரிய பெரியவனுடைய பேர பிள்ளைகளாம் எதுவும் மாடு மேய்க்காது. நாங்கள் ஆக்சுவலாக வித்தது எனக்கு தெரியாது, நான் காலேஜில் இருந்தேன் அப்போ தொலைபேசிலாம் கையில் கிடையாது, கேட்காம விற்கிறாங்க, வந்து கேட்குறேன் வித்துட்டு யார் சொன்னா நான் மாடு மேய்க்கப்பட்டேன் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னோம். விற்றதுக்கு அப்புறம் எல்லாமே கிட மாடு போயிடுச்சு, ரொம்ப வருத்தமான செயல். அப்போ தாத்தா வந்து இல்லைடா நீங்களாம் படிச்சிட்டிங்களாடா மூணு பேருமே உங்களுக்கு நீங்களாம் எடுக்கிறாங்க வந்து நான் நினச்சேன். நான் இல்லை தாத்தா உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க இது. அப்போ வந்து நான் அப்துல் கலாமுடைய ப்ரோ கான்செப்டில் அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது அதில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க, அர்பன் யூனிவர்சிட்டி சட்டர் ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு அப்துல் கலாமையோடைய அந்த கான்செப்டில் கொஞ்சம் அவேர்னஸ் கேம்ப் வந்து 12 நாள் டூர் தமிழ்நாடு கிராமப்புறங்கள்லேயே நகர்ப்புற வசதிகளை கொண்டு வரது. ஆமாம், நம்ம வந்து நகரத்தை நோக்கி போகக்கூடாது, நகரத்துக்கான எல்லா வசதிகளும் கிராமத்திலே கொடுத்தோம்னா எல்லாருமே நிறைய கல்லூரிகள் மூலமாக கூட அந்த திட்டம் செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ ஆமாம், நம்ம கல்லூரி மூலியமாக அதில் ஒரு பங்கெடுத்தா பண்ணோம், திருவள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் மூலியமாக பண்ணியிருந்தோம். எங்கள் சேர்மன் வந்து என்ன ஒரு தனி செக்ரட்டரியே போட்டிருந்தாங்க, அதில் அதுக்கும் ரினியூவபிள் எனர்ஜி இந்த சோலார் எனர்ஜியும் விண்மில் எனர்ஜி சம்மந்தமாகவும் கொஞ்சம் சர்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப்எம் டிஏஎன்டிஏன்னு சொல்லிட்டு அனந்தபூரில் இருக்கும் பாருங்கள், சதர்ன் ரீஜியன் ஃபார்ம் மிஷினரிஸ் டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கான மிஷினரிஸ்லாம் என்னென்ன வருது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறது அங்கே தான். அது சம் அதை எப்படி பயன்படுத்தும் ட்ரைனிங் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டைஃபண்டோட கொடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் ஒரு 6 மாதம் நான் போய் அங்கே ட்ரைனிங், சாரி 6 வாரம் ஆறு வாரம் அங்கே நம்ம ட்ரைனிங் எடுத்துருந்தேன். என்னென்ன அப்போ தான் வந்து நடுநட மிஷினே வந்து வந்துருச்சு, அப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 2006 அங்கே அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அறுவடை மிஷின் சின்ன மிஷின் இருக்கு பாருங்கள், தள்ளிட்டு போய் எடுத்து போகிறது, அந்த மிஷினை நான் அங்கேயே ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் நெல் ட்ரையர் கூட வந்து படித்தாலும் வேலைக்கு போனாலும் தொடர்ந்து விவசாயத்தோட இருக்கிறீங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணணும். ஆமா, ஒரு 15 வயதுலயே முடிவு பண்ணிட்டீங்க, 15 வயசுல முடிவு பண்ணி. ஏன்னா அந்த விஷங்கிற ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு. விஷத்தை எப்படி மருந்துன்னு சொல்ல முடியும், மருந்துக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப 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 அதிகம். இது ஆனா இன்னமும் கிராமப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருந்துனா ஒரு உயிரை காப்பாத்துறது தான், ஆனா விஷங்கிறது ஒரு உயிரை அழிக்கிற ஒரு விஷயம். ஆனா இவங்க எல்லாமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம சாப்பிட்ற மாத்திரை தான் மருந்து, வயலில் போடுற பூச்சி கொள்றது கூட மருந்துன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதோ புள்ளியில் தான் ஆரம்பிச்சது இந்த விஷயமே. அப்போ அப்பாவுக்கு நமக்கு இல்லைப்பா நீ தெளிச்சது விஷம், ஒரே ஒரு நாள் மட்டும் அவருக்கு அந்த காயம் இருந்து அதில் லைட்டாக மயக்கம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதான் சொன்னேன், நீ தெளிச்சது விஷம் இப்போவா அது ஒத்துக்கோ. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவர் சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. ஆனால் இருந்தாலும் அவர் முத நாள் திரும்பினாலும் மறுநாள் அந்த டீ கடைக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பெரிய ஐநா சபை கமிட்டி மாதிரி இருக்கிற எல்லாருமே ஏய் என்ன அக்ரிசோட அம்மா என்ன படித்தான், அவன் இன்ஜினியரிங் தானே படித்தான், அவன் போய் ரோடு போட சொல்லு, நான் படிச்சது கம்பிடிச்சு இன்ஜினியரிங், அவனு போய் ரோடு போட சொல்லு வீடு கட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சு கிட்ட தான் இவர் வந்து திரும்ப மருந்து திரும்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மருந்துங்கிற விஷயத்துக்கு திரும்ப வந்து நடுவில் வந்து. ஆனால் அப்பப்போ கிராமத்துக்கு வந்து உங்களுடைய ஒரு காடு வெட்டிக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போறீங்க, ஆனால் பட் சென்னையில் தான் நீங்கள் உங்களுடைய தொழில் மூலமாக அங்கே தான் நடந்துட்டு, அங்கே தான் நடந்து. இதுக்கு நடுவில் தான் இந்த அமைப்பு உருவாகுது, ஐம்பதுன்ற அமைப்பு. ஆமாம், இது வந்து முழுக்க முழுக்க வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தான் வந்து லீடிங் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எங்க இருக்காருங்க? அவங்க இப்போ கேரளாவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. அவங்க அங்கிருந்து மில்லது ஏலக்காலாம் கொஞ்சம் ஆர்கானிக்காக வாங்கி நம்ம கடைக்கு அனுப்பிச்சி விட்டுருவாரு. நண்பர்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் அதை அனுப்பி விட்டுருவாரு. இங்கேயும் வாரம் வாரம் வந்துட்டு பாரு முன்னாடி, இப்போ கொஞ்சம் இந்த வெள்ளம் வந்ததுலேருந்து வரல, இப்போ பருவடிக்கு வருவாங்களா என்னன்னு தெரியல, நாளைக்கு வந்தாலும் வருவார். எல்லாம் நேரடியாக நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பழக்கம் உள்ளவங்க கிடையாது, எல்லாம் முகநூல் முகநூல் மூலியமாக நட்பானவங்க தான். அப்புறம் ஏதோ ரொக்க சிந்தனை உள்ளவர்கள் ஒன்று கூடியது. அதுக்கப்புறம் நேரில் அறிமுகமாயிட்டோம், கல்யாணம் இந்த மாதிரியான அறுவடை. இப்போ நாளைக்கு அறுவடைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு யாராலும் வர முடியுமோ எல்லாம் வந்து ஆஜராயிடுவோம். 12 பேர் இருக்கீங்க? ஆமாம், 12 பேர். ஒரு 4 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுறது அப்படின்றது 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அனுபவம். இப்போ எத்தனை ஏக்கரில் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம்? இங்கே 15 சார், நம்ம செம்மனார் கோயில்கிட்ட வந்து ஒரு 4 ஏக்கர். அங்கே சீர்காழி அரசூர்
ஏற்கூர் அரசூர் ஏற்கூர் அரசூர் ஏற்கூர் பக்கத்தில் ஒரு 15 ஏக்கர் செம்மனார் கோயிலில் 4 ஏக்கர் பெரம்பலூர் வேப்பந்தட்டையில் வந்து 12 ஏக்கர் பண்ணுறது. அங்கே வந்து நெல்லை சேர்த்து சிறுதானியங்கள் வேர்க்கடலை சின்ன வெங்காயம் காய்கறிகள் எல்லாமே வந்து அங்கே பண்ணுறது இருக்குது சார். அங்கே வந்து நம்ம அதை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதோட சார்ஜ் மாற்றிக்கலாம் சார். அதெல்லாம் அங்கே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். சரிங்க, இப்போ வந்து இந்த 15 ஏக்கரில் என்னெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே நம்ம சிறுகாடி அரசூர் எருக்கூரை பொறுத்த வரைக்கும் இந்த 15 ஏக்கரை நீங்கள் எப்படி சொந்த இடமா வாங்கினீங்களா, இல்லைன்னா இது ஏதாவது குத்தகை மாதிரி எடுத்துருக்கிறீங்களா, என்ன விஷயம்? எப்படி இந்த ஏரியாவை இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஏதாவது இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து குத்தகை நிலமாக தான் எடுத்துக்கோங்க. இது எதுவும் போக்கியமாகவோ இல்லை விலைக்கோ நம்ம வாங்கலை. இதில் நம்ம குழுவில் இருக்கிற செல்வாக்குமரன் மற்றும் சரவணன் அவருடைய அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்களுடைய ஈடுபாடு இந்த ஊரில் இருக்கனால அவங்க நிலமும் இருக்குன்னு சொன்னதுனாலையும் இங்கே வாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நமக்கு நிலம் கிடச்சது வந்து செமனார்களுக்கு எடுத்துக்கிறாங்க கிடச்சிது. அதனால் நம்ம இங்கே வந்தோம். அவங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு மிகப்பெரிய, ஆனால் சரவணன் அண்ணன் இங்கே தான் இருக்காங்க, செல்வாக்குமரன் வந்து கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடச்சதுனால இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்களாம் இயற்கை வேளாண் ஆர்வமாக இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு மாதம் செஞ்சு எடுத்த உடனே தம்பிங்க நல்லா பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி இருக்கணும்ல படித்த பசங்க சீர்காழி வேதாரண்யம் இந்த பகுதியிலாம் இயற்கை வேளாண்மை பாரம்பரிய நெல் இருக்குங்கிறது அதிக ஈடுபாடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ அதுவும் நம்ம நலம் ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அதை அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. இங்கே ஒரு நெல் திருவிழாவை நடத்துகிறாங்க. ஒரு அவங்க ஒரு 3-4 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அது நல்ல பரவாயில்லாச்சு. அவங்க ஒரு முக்கிய காரணம். அந்த 15 ஏக்கர் வாங்கி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சு? நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து பூங்கார் போட்டது சார். பூங்காரும் மாப்பிள்ள சம்பவம் தான் ஆரம்பிச்சு. ஏன்னா சம்பப்பட்டத்துலேயும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை, பூங்கார், கள்ளிமடையான், இது போன்ற நெல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எப்படி நிலத்தை எப்படி சீர்படுத்துனீங்க? எப்படி நிலம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? ஒரு இயற்கை வேளாண்மைக்கு உகந்ததாக இருந்ததா? இல்லை நீங்கள் அதை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? அது என்னமோ நிலத்தை வாங்கணும், ரசாயனத்தை மாற்றுறதுக்கு, இயற்கையை மாற்றுறதுக்கு பல பயிர் சாகுபடி பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி எதுவும் எப்படி நிலத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுங்க? அது பண்ண சார், பல தான் நீங்கள் வச்சோம். ஃபஸ்ட் வந்து எருவு நம்ம போடலை, நமக்கு எருவு வந்து கிடைக்கல. கொஞ்சம் இந்த ஊரில் கொஞ்சம் மாடு கம்மியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், பழதானியை வந்து இறச்சி மடக்கி ஊற்றிட்டோம். மடக்கி ஊற்றிட்டு பண்ணோம். எதிர்பார்த்தோட முறை பண்ண போதுமா? ஒரு முறை பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணோம், ஒரு முறை தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து நம்ம எல்லாம் ஜீவாமிரதம், பஞ்சகாவியம், தேமுருக அரசியல், மீன் எண்ணெய் இதெல்லாம் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த தேவை வந்து குறைஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்த வருஷம் பண்ணதில் பண்ண கிடையாது. இப்போவும் பண்ணல பாருங்கள். இப்போவும் நம்ம பழதானியை தான் வந்து வைக்கிறது. இருக்கா இல்லை? அந்த பக்கம் நெல் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம நாட்டங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாட்டங்கள் நாட்டங்களுக்காக நம்ம வந்து பழதானியை வந்து வைக்கல. ஏன்னா ஜீவாமரத்தோடைய பலன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. யாரக்குறையா நம்ம வந்து 15 வண்டியை எருவு அடிக்கிறத விட 4 முறை ஜீவாமரம் கொடுத்தாலே அதுக்கு ஈக்குவல் இருக்கும் சார். அந்தளவுக்கு ஜீவாமரத்துடைய பவர். இது வந்து நம்ம தெளிக்காமல் நீர்லேயே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நெல் மண் வந்து அவ்வளோ மண்பட்டு நல்லா பண்பட்டுடுது, நல்லா வளமாக மாறிடுது. ஆக்சுவலாக முன்னாடி வந்து என்ன ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈஸியாக நான் ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று ரெடி பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேரலில் எங்கே வேணால் கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 150 மீட்டர் ரோஸ் வச்சுருக்கோம். அங்கே கூட ஒரு பேரலில் கலக்கி மொத்தம் 3 இருக்கு பாருங்க. 3 இருக்கு. ஆமாம், அங்கே இருக்குது. அங்கே ஒரு 3 இருக்கும். அந்த வெளிக்கு அப்படியே அங்கே வச்சுருக்கோம் பாருங்க. இதுக்கு எங்கே சாணம்லாம் எங்கே இங்கே பக்கத்தில் மாடுங்க இருக்குது? அங்கே அண்ணன் வீட்டில், அங்கே வீட்டில் இருக்கும். தினம் கலந்து எடுத்து வந்துடுவாங்க. கோமியும் அங்கே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அம்மா பால் கறக்கும் போது கோமியும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம வயலுக்கு வேலை செய்கிற வீட்டில் சொன்னாலும் அவங்க பிடிச்சி வச்சிடறாங்க. அதை நம்ம எடுத்து வந்து போட்டு கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஜீவாமிரதம் கலக்கிறது உற்பத்தி பண்ணுறது எப்படிங்க, அதை பற்றி கொஞ்சம் அது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். சாணம், கூமியம், கொஞ்சம் போது வெள்ளம் இல்லைன்னா பப்பாளி பழம், இல்லைன்னா நன்கு பழுத்த வாழைப்பழம், கொஞ்சம் ஏதாவது பச்சை பருப்பு பாசி பருப்பு இருந்தால் கொஞ்சம் பருப்போட மாவு. அளவு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு 10 லிட்டர் ஜீவாமரம் கலக்கணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் சாணம், 1 லிட்டர் கூமியம், 1/4 கிலோ வெள்ளம், 1/4 கிலோ ஏதாவது ஒரு பயிருடைய மாவு. அது வந்து இந்த மண்ணில் கிடைக்கிற மாவாக இருக்கணும். கொஞ்சம் போது அந்த நிலத்தை எந்த நிலத்துக்கு பாய்ச்ச போகிறமோ அந்த நிலத்தோட மண்ணை கொஞ்சம் அள்ளி உள்ள போட்டு 2 நாள் அதை நம்ம நிழலில் தான் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிழலில் வச்சு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. வெயில் கூட வைக்கலாம், ஆனால் நிழலில் கிடைக்கும் நல்ல ரிசல்ட். நம்ம கலக்கி விட்டுமா? நல்லா காலையில மாலையில வந்து நம்ம 2 நாள் போதும். 2 நாள் போதும். அந்த தண்ணியோட கலந்து விட்டுற வேண்டியதான். கலந்து விட்டுற தண்ணி பாய்ச்சும் போது இவ்வளோதான் எதுவும் கணக்கு இருக்கா? அது சும்மா எவ்வளோ இருக்கோ அதை கலந்து விட்டுலாமா? எவ்வளோ இருக்கோனா கலந்து விடலாம். கீழே விடுறது வந்து அளவு நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. மேலடிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கோமியம் கலந்துருக்கிறதுனால பூ பூக்கிற டைமில் மட்டும் மேலடிச்சோன்னா கொஞ்சம் பூ கருகிற வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம பூமிக்குள்ள விடுறதுனால அந்த ப்ராப்ளமே கிடையாது. சரி சரி, கொஞ்சம் சூடு இருக்கா? ஆமாம், கோமியத்துக்கு கண்டிப்பாக சூடு இருக்கும் சார். நல்லா பூக்கும் போது வந்து கோமியம் கலந்த எதுவுமே வந்து தெளிக்க விடாது, தெளிக்க மாட்டோம். அது நம்ம ஒரு முறை அனுபவப்பட்டு பார்த்தோம். கொஞ்சம் பூ வடி வாங்கிச்சு, அதனால் அடுத்ததுலேருந்து அதை பண்ணுறதே கிடையாது. முக்கியமாக அந்த ஒத்த பூ வந்துச்சு அப்படின்னா தேங்காய் பாலும் மோரும் கலந்து வச்சு அடிச்சு விடுறது. பதனி கிடச்சிதுன்னா பதனி கலச்சி அடிச்சு விட்றது. இளநீ கூட கலந்து அடிச்சு விட்டோன்னா உடனே நமக்கு வந்து நல்லா
நல்லா பூ, நல்லா பூ வந்து எல்லாருக்கும் தண்ணியாக நல்லா பூ வந்து திரைச்சியாக வந்துடும். அப்புறம் இயற்கை இலை இந்த மாதிரிலாம் போட்டு கரைச்சி வச்சுருந்து நல்லா பூ வந்ததுக்கப்புறம் அடித்தோம்னா கொஞ்சம் நெல் மணிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போ கூட அதெல்லாம் மாற்றிட்டுருக்குறோம். இப்போ அந்த தண்ணி தொலைக்குள்ளே வந்துட்டு இலைகளை மூட்டை கட்டி போட்டுறது, இயற்கை இலை, வேப்பை இலை, வாழைதோட இலை, இந்த மாதிரி ஆடு கிடைக்காத இலையெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அந்த அடிப்படை பூச்சிகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுது. பொதுவாகவே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு பூச்சி தாக்குதல் அவ்வளோவா இல்லை, நோய் தாக்குதலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது நமக்கு அது எதுவுமே கிடையாது, கிடைக்கிறது இல்லை. அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கிடையாது. நம்ம பூமிக்குள்ளே போட்டு கொடுத்தனால நமக்கு எந்த இதுவும் வேர்புழுக்களோ கூட அடிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளாக அதை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது அந்த இயற்கை நிலையோட சத்து வந்து நமக்கு கிடைச்சதுன்னா இயற்கை நிலை வந்து போரான் சத்து, இந்த போரான் சத்து மணி திருச்சியாக இருக்கும், நுண்ணூட்ட சத்து. ஆமாம், நுண்ணூட்ட சத்து மணி வந்து திருச்சியாக இருக்கும். அது எல்லா பயிருக்கும் பண்ணுங்க. ரொம்ப அருமையா உங்களுடைய கடந்து வந்த பாதை, இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இந்த அளவுல நேர்முகத்தை முடிப்போங்க. திருப்பி நாளைக்கு நீங்க வந்து எப்படி இதை விற்பனை பண்றீங்க, உங்களுடைய மற்ற தொடர்புகள் என்ன, இந்த ஐந்திணை அமைப்போட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவாங்க. நன்றிங்க பிரபாகரன். நன்றி சார. நன்றி. அமைப்பு உருவாக்குனீங்க, உங்களுடைய இளமை கால அனுபவங்கள், அதில் வந்து இயற்கை சார்ந்த விவசாயத்தின் மேலே உங்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு, தந்தையார் வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க, நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இயற்கை மேலே ஒரு ஒரு அன்போடு இருந்திருக்கிறீங்க. டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறியியல் கல்வி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலாண்மை கல்வி முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஒரு தொழில் செய்தாலும் இந்த மாதிரி ஐந்திணை அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு இயற்கை வேளாண்மை செய்யணும்னு சொல்லி நீங்கள் இறங்கியிருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ சீர்காழி அரசூர் பக்கத்தில் எருக்கூரில் ஒரு 15 ஏக்கர் எடுத்து, அப்புறம் செம்மனார் கோயிலில் ஒரு 4 ஏக்கர், அப்புறம் பெரம்பலூர்லேயும் நீங்கள் எப்படி இடங்கள்லாம் வாங்கி இதை எப்படி செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்ற அனுபவ பகிர்வோடு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிலத்தை பண்படுத்துவதை பற்றி சொன்னீங்க, அதில் ஜீவாமிர்தம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்ம வந்து பலப்பயிர் பண்ணுறதோட ஜீவாமிர்தம் செஞ்சால் கூட போதும், நம்ம நிலம் நல்லா பண்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மாப்பிள சம்பா, கருடன் சம்பா, கருப்பு கவுனி, செவப்பு கவுனி, பூங்காறு, கருங்காறு, குள்ளக்காறு, தூயமல்லி, அதுக்கப்புறம் கருங்குருவை, கள்ளிமடையான். இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா, சேலம் சம்பா, இந்த ரகம் வந்து இப்போ இந்த வருஷம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரகங்கள். ஆமாம் சார், 11 ரகங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் எப்படி இதை வந்து இப்போ ஒரு 15 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி பிரித்து செய்வீங்களா, ஒவ்வொரு ஏக்கருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை எப்படி பண்ணுவீங்க? இந்த குருவையில் வந்து இந்தந்த ரகங்கள் பண்ணுறது, சம்பாவில் இந்தந்த ரகங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? நம்ம காலான மாப்பிள சம்பா இந்த மாதிரி நீண்ட நாள் ரகம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்பாவில் பயிர் பண்ணிடுவோம். அது ஒரு முறை தான் பண்ண முடியும். இப்போ பூங்காரனா கூட நம்ம 2 முறை கூட பண்ண முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது வந்து 90 நாள் பயிர் தான். அடுத்து கருங்குருவை இதெல்லாம் வந்து நம்ம குருவப்பட்டது 90 நாள்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சமயத்தில் 100 நாள், 110 நாள் கூட ஆகுது. ஆமாம் சார், அது 10 நாள் சொல்கிறாங்களே. அந்த பாரம்பரிய உண்மை தான். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஏறக்குறைய 105 நாள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுவோம். ஏன்னா அந்த பருவம் தப்புறதுனால, பருவம் தவறது பெரிய இம்பாக்ட் தான் சார். பருவம் தவறது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்மளுடைய நுண்ணூட்டம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த நுண்ணூட்டம் நல்லா இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் விளைஞ்சிடுது. கொஞ்சம் சத்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகிடுது சார், காலை வந்து எடுத்துக்கிதுங்கிறது உண்மை தான். ஆனால் இந்த முறை இப்போ கடைசி மாதத்தில் எடுக்கும்போது ஏறக்குறைய குருவை போட்டுங்க சார். அதான் இப்போ பாருங்கள், இங்கே பயிர் இருக்கிறது குங்கார் வந்து அறுவடை பண்ண வேண்டியது தெரிவிக்க பாருங்க. அதை வந்து குருவை வந்து நம்ம அறுவடை பண்ண வேண்டியது. நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அறுக்கிறதுக்கு. நைட்டு மழை பெய்யலன்னா நாளைக்கு கண்டிப்பாக பூஜை போட்டுருவோம். அறுவடை எப்படிங்க, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு முட்டை வரும்னு எதிர்பார்க்குறீங்க விளைச்சல்? ஒரு 25-30 எதிர்பார்க்குறேன் சார். பரவாயில்லையே, போதும் நமக்கு. அதுதான் குறைஞ்சபட்சம் 22 வந்துடும் சார். அது ப்ராப்ளம் இருக்காது. அது அந்தளவுக்கு நம்ம எடுத்துருவோம். 22 வந்துடும். பூங்கார் மட்டும்தான் இந்த வாட்டி குருவையில் பண்ணிங்களா, இல்லை வேறு எதுவும் போட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து கருங்குருவை போட்டு அறுவடை பண்ணிட்டோம் சார். அதெல்லாம் அறுவடை பண்ணிடுச்சு. இது பூங்கார் மட்டும் இப்போ அறுவடை பண்ணணும். பாக்கி இருக்கு, பாக்கி இருக்கு. மீதி அந்த 15 ஏக்கரில் மற்ற என்னென்ன போட்டிருந்தீங்க குருவைக்கு? நீங்கள் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்குருவையும் குள்ளகாரும் போட்டிருந்தோம் சார். ஆமாம், பூங்கார் இந்த 3 தான் நம்ம போட்டிருந்தது. இந்த வாட்டி இந்த குருவைக்கு சம்பாக்கு என்ன தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பா வந்து காளா நமக்கு கருப்பு கவுனி, தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, சேலம் சம்பா, மாப்பிள்ள சம்பா, இது வந்து இப்போ சம்பாதிச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கள்ளிமடையான வந்து நம்ம பெரம்பலூரில் வந்து கள்ளிமடையான சேர்த்துக்கிறோம். சரி, இதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க? இப்போ வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் இதை எதை பயிர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க? அதுக்கு ஏதாவது ஒரு உந்துதல் இருந்ததா? அந்த அது உந்துதல் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலை ஃபோன் தான் சார். வேறு எதுவும் இல்லை. நான் 2002 காரைக்காலை ஃபோன் கேட்க ஆரம்பித்தேன். கிசான் மணி தொடர்ந்து தொடர்ந்து சிதம்பரத்தில் படிக்கிற வரையும் தொடர்ந்து கேட்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. தினம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் 2004 தான் நான் மந்தவாசி போனேன். மந்தவாசி போனதுக்கப்புறம் இதை கேட்க முடியாது, அங்கே கேட்காது. அதுவரையும் நம்ம இதை தான் கேட்டுட்டு இருந்தோம்.
இதை கேட்கும்போது தான் நம்ம ஹரிகரன் ஒருத்தர் வேதாரண்யம் பக்கத்துலேருந்து அடிக்கமா யார் யாரையும் எடுத்து பேசிடுவீங்க. அப்புறம் இது நம்ம ஊருங்கிறதுக்கு தான் அப்போ நடந்துட்டு இருக்கும் செவ்வாய்க்கிழமை 7:00 to 8:00 நடக்கும். அப்போ ஏதாவது ஊருக்கு போவீங்க, அங்கே யாராவது ஏதாவது பேசுவாங்க, அதில் ஒரு நெல் ரகம் சொல்லுவாங்க, அதில் காலில் வாங்கி வச்சுப்பேன். காலில் வாங்கி வச்சு நான் என்ன பண்ணா அந்த வயசானவங்க யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பேன். ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. முதல் முறை கேட்டால் பதில் சொல்லவே மாட்டாங்க. ரெண்டாம் முறை ஏதாவது சொல்லும்போது இப்போலாம் என்ன விவசாயம் பண்ணணும், அங்கெல்லாம் தாத்தா உழைக்காமலே வேலை செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆமாண்டா நாங்களாம் அப்படிலாம் பண்ணோம், நீங்களாம் என்ன கேட்டால் ஏறு ஓட்டுறங்கிறீங்க, நடு நடுறங்கிறீங்க, நாங்களாம் விதை வச்சுட்டு வந்துடுவோம், மழை பெஞ்சால் களை எடுக்க போவோம், இல்லைனா அதுவாக இருக்கிறத அறுத்துட்டு வந்து போட்டுட்ருப்போம், எங்களுக்கு வேறு என்ன வேலை, இன்னும் உங்களை மேலே மாடு மாதிரி உழைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படியே லைட்டாக அடுக்க வச்சு போட்டு அவங்களேருந்து வேறு எதாவது கேட்டுக்கிறது, எந்தெந்த நிலையில் என்னென்ன ஊரை பயிரிச்சிங்க. அப்போ எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இந்த மன்னார்குடி நீராமங்கலம் பக்கம்லாம் அறுவடை பண்ண போவாங்க. இங்கே குத்தாலம் இந்த பக்கம் வேதாரண்யம் வரையும் கூட அறுவடை பண்ண போவாங்களாம். அந்த அறுவடைக்கு எல்லாமே அந்த அறுவடை பண்ண போதெல்லாம் என்னென்ன நெல் ரகம் அப்படி அப்படியே கேட்டு வாங்கிக்கிறது. அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மாப்பிள சம்பா கலிஞ்சம்மான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. நான் கலிஞ்சம்மாலாம் சாப்பிட்டுக்கேன் சார் சின்ன வயசில், இப்போ நம்ம ஊர் யாரும் பண்ணுறதில்ல. அது கலிஞ்சம்மாலாம் வந்து பச்சையாகவே குத்தி சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நெல் ரகம்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறமா நம்ம ஊருக்கு ஏற்ற ரகம் என்னென்னு கேட்கும்போது தான் சொல்லுவாங்க, இன்னும் முக்கியமாக மாப்பிள சம்பா தான் பெருசாக பேசுவாங்க. மாப்பிள்ள சம்பக்கு அடுத்து கார் மோட்டார் ரகம் இருக்குது. அதுவும் அவங்க வந்து பேர் வந்து பிரிச்சு சொல்ல தெரியாது. பேர் மேல இருக்கிற மயக்கமும் இன்பத்துல எல்லாமே பாரம்பரிய நின்றுறாங்கன்னா மாப்பிள்ளை சம்பா தான். அது ஆக்சுவலா இப்ப இடையில மீடியாவும் அதுதான் சார் அதிகமா ஃபோகஸ் பண்ணி பேசிட்டாங்க. ஆனா நம்ம காரைக்கால மட்டும் எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. அப்ப வந்து எனக்கு எப்படி அப்ப புரியாது இல்ல, நமக்கு அப்பா வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்பா ஃபுல்லாவே நம்ம இந்த மிளகாய் இந்த மாதிரி பணப்பயிரிலேயே அனுபவப்பட்டவர், நம்ம நெல் பயிரிச்சது இல்லை. ஆனா அறுக்கிறதுக்கு மட்டும் வேலைக்கு போவான்னு சொல்லுவாரு. அப்போ கேட்கும்போது ஒரு ஒன்று ரெண்டு ரகங்கள் சொல்லுவார், தூயமல்லி, தங்க சம்பா, இந்த மாதிரி மிளகு சம்பா, அப்புறம் கொத்தமல்லி சம்பான்னு கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேரை சொல்லுவாங்க. எனக்கு அப்போ என்ன வினோதமாக எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து இந்த விதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் ADT நம்பரில் சொல்லி தான் பழக்கம், 36, 38 அந்த மாதிரி இது நம்பர்லாம் சொல்லி அதுதான் நம்ம நேரில் பார்க்குறது. அப்புறம் இதை கேட்கும்போது எனக்கு ஆனால் பெரிய உந்தல் வந்து நம்ம காரைக்கடை மூலியமாக மட்டும்தான் கிடச்சிச்சு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆவணப்படுத்தி நான் நோட்டில் எழுதி வச்சிருப்பேன். அந்த நோட்டு இப்போ எங்கள் பெட்டியில் அம்மாவோட பெட்டியில் இருக்கும். அப்புறம் நம்ம சென்னை போனதுக்கப்புறம் சரி, இங்கே மந்தவாசி படிக்க போனதுக்கப்புறம் ஆந்திரா போனதுக்கப்புறம் ஆந்திராவில் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் வர அந்த 40 நாள் ட்ரைனிங் பண்ணலாம் சார். அப்போ எந்தெந்த பயிர் அறுவடை பண்ணுன்னு சொல்லும்போது நல்லா தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மிஷினு கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் அறுவடை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க 2-3 ரகம் சொன்னாங்க. அங்கே கொஞ்சம் நமக்கு புரியல, உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் நம்ம நெல் பயிர் வைக்கல, மிளகாய் பற்றி பேசினா நம்ம பேசுகிறாங்க, கத்திரி பற்றி பேசினா பேசுகிறாங்க, நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். இப்போ அது சரி அவங்க மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம நெல் சேரம்மன் ஐயான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ரகம் எடுத்தாங்க புத்தகத்தை வந்து நான் சென்னை புத்தக கண்காட்சியில் 2009 நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது யாருக்கொரு 121 ரகம் ஏதோ அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குது. அப்புறமா தாத்தாவை கேட்கும்போது தாத்தா சொன்னார், தாத்தா வந்து 2012 அவங்க கடைசி கட்ட வரையுமே தனக்கான வேலையை செஞ்சு தான் சாப்பிட்டுட்டாங்க. அவங்க அப்பாவையும் யாரையுமே டிபெண்ட் பண்ணிக்கல. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அப்போ வக்கீல் தான் பெரிய விஷயமா இருக்கும், தாள் தாள் வக்கீல் உணவு வந்து கால்நடைகளுக்கு வந்து பெரிய உணவாக இருக்கும். ஏன்னா அவர் 40 மாடு வச்சு, ஆமாம் 40 மாடு வச்சுருந்தவர் இல்லையா அவருன்னு சொல்லுவார். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போலாம் எங்கே 1 அடி 2 அடி தான் நெல் வருது, நமக்கு வக்கீலே கிடைக்க மாட்டேங்குது. அது மிஷின் வந்ததுக்கப்புறம் அது தூண்டுதல் ஆகிடுது. ஸோ வந்து கால்நடைக்கான தீவன தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகப்படுது. அப்போ தான் நமக்கு வந்து பாரம்பரிய நெல் மேலே கவனம் வருது. ஒரு ரெண்டு எந்த ஒரு பயிர் வச்சாலும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிருக்கும் வேணும், ஆமா கால்நடைகளுக்கும் வேணும். அதான் அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு சொல்லி நம்மளோட வரையா சொன்ன தகவலும் இந்த நம்ம அப்பதான் அடி தொடர்ந்து வர வர நம்ம அந்த தாக்கம் வந்து நம்மளை வந்து இன்னும் பலப்படுத்திட்டே இருக்கு மனதைரியம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் கிடைக்க இன்னும் தைரியம் வந்துருச்சு. லாபமா நட்டமா நம்ம பொருளாதார கணக்கீடு பண்ணாம நம்ம செயல்பட, நம்ம செயலில் மட்டும் இறங்குவோம். எவ்வளவு கிடைச்சாலும் நம்ம வந்து விதையெல்லாம் எங்க கிடைச்சது, பாரம்பரிய விதையெல்லாம் எங்க கிடைச்சது, அதெல்லாம் என்ன பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு சத்தியமங்கலம் பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. சத்தியமங்கலம் பக்கத்துல ஈரோடு சத்தியம், ஆமா ஈரோடு சத்தியமங்கலம். அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் நம்ம நலமுடைய நெல்திருவாங்க கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குழு நண்பர்கள் வெவ்வேறு முறையில் கொஞ்சம் அங்கங்கே சேகரித்து கொஞ்சம் கொஞ்சம் உத்தரமேறுலேருந்து ஒருத்தர்கிட்ட வந்து காலம் நமக்கு நெல் வந்து நான் 2013 வாங்கிட்டிருந்தேன். அது நான் என்னுடைய வயலில் அங்கே காடு வீட்டிலேருந்து பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போவே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாழைஞ்சம்மாங்கிற நெல் வந்து போன வருஷம் நெல் வந்து கலப்பில் இருந்தது. அந்த கலப்பில் இருந்த நெல்லை மட்டும் பொறுக்கி எடுத்து தனியாக சேகரித்து வச்சுருக்குறாங்க. அது ஒரு அதிகப்படியாக 1.5 கிலோ 2 கிலோ தான் இருக்கும். அதை சேகரித்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் தெரிஞ்சு கொண்டு காமிச்சு கேட்டால் அது பேர் வாழைஞ்சம்மனு சொல்லி சொன்னாங்க. அந்த நெல் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அதை தொழில்நுட்பம்லாம் எப்படிங்க இப்போ வந்து
கருவிகள் மூலமா நடுறீங்களா இல்ல நேரடி நெல் விதைப்பா? எப்படி நம்ம நேரடி விதைப்பாங்களா? இங்க நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்றது இல்ல சார், இங்க ஃபுல்லாவே நடவுதான். நடவு வந்து மிஷின் நடவு இல்ல, ஆள் வச்சுதான் நடுறோம். ஆள் வச்சு நடுறோம். ஆமா, மிஷின் நடவு சாத்தியம் இல்லையா? நம்ம அது முயற்சி பண்ணவே இல்லை சார் இதுவரை. ஏன்னா நம்ம மிஷினுக்கு போயிட்டோம் அப்படின்னா சாப்பாடு செலவாக தான் ஆகும். மிஷின்ங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு போய் சேர்ந்துருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம். அறுவடைக்கு மட்டும் ஆளே கிடைக்கலங்கிற ஒரு வீடு. ஆமா, நம்மளால முடிஞ்சதை வந்து எல்லாரோடையும் பகிர்ந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை நெல் தேவைப்படுங்க? விதை நேர்த்தி எதுவும் செய்வீங்களா? விதை நேர்த்தி ரொம்ப சிம்பிள் தான் சார். நம்ம நெல்லில் நெல்லை வந்து தண்ணியில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம சாணம் பல்லவத்துல ஜீவாமிரத்தை கலந்து மேலே மிதக்கிறத எடுத்துட்டு கீழே மிதக்கிறத ஃபுல்லாகவே எடுத்துருவோம். சரி சரி, கீழே இருக்கிறத மட்டும் நான் தெளிச்சு விட்டுருவோம். இதுவரையும் வந்து அவரே 20 கிலோ யூஸ் பண்ணுறோம். இடைவெளியில் இடைவெளி வந்து ஒரு சில நேரம் வெறும் 4 கிலோ நெல்லு 2 ஆள் வந்து நட முடியும், நம்ம எத்தனை சம்பளம் கேட்க முடியும் அந்த மாதிரி மட்டும்லாம் கேட்டுட்ருக்காங்க. வந்து கொஞ்சம் நாளும் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து மாற்றிடுவோம். அதுக்கு என்ன ஆல்ரேட்டு பண்ணுவோம், எல்லா வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது புரிய வைக்கணும். புரிய வைக்கணும். அதான் உங்க நம்பர் 20 கிலோ நீங்க பயன்படுத்தி நெல் எப்படி நீங்களே எடுத்து நம்ம எடுத்து வச்சிடறோம். இப்போ நம்ம மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சிடறோம். ரொம்ப இந்த விதை நெல் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க ஏதாவது கவனம் எதுவும்? அப்படி எதுவும் நாங்கள் பண்ற மாதிரி தெரியல சார், நாங்கள் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து கவிதில் வந்து பதற வர்றதுலாம் கம்மியாக தான் இருக்கு, பதில் வர்றதில்லைன்னு சொல்லப்போனா. அப்படி வரதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கையால் அடித்து எடுத்து வச்சிடறோம். கையால் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அறுத்து எடுத்து அதை எடுத்து நல்லா அமாவாசை வெயிலையும் பௌர்ணமி வெயிலையும் காய வச்சு பேக் பண்ணி வச்சுடுறோம். அப்பப்போ 2 மாதம் ஒரு முறை அமாவாசை வெயில் எடுத்து காய வச்சு வச்சிடறோம். சன்ன சாக்கில் தான் கட்டி வைக்கிறோம். நம்ம சன்ன சாக்கில் கட்டி என்னென்ன நின்றுருக்குன்னு எங்கள் மார்க்கெட்டில் எழுதி வச்சிருவோம். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஒரு வேளை ரெகுலராக பார்க்குறவங்களால கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் பேர் நினைவு வச்சுக்கிறது, ஆமாம், எல்லாமே நினைவு வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். சிரமம் உங்களுக்கு 2-3 ஆண்டுகள் தான் அனுபவம் பண்ணும்போது அது கொஞ்சம், ஆமாம், ரொம்ப சிக்கல் இருக்கும், பழகிடும். ஆமாம், இப்போ வந்து வேற எதுவும் நீங்க நட்டுறீங்க, நடவு முறை தான் சொன்னீங்க. நட்ட பிறகு ஜீவாமிர்தம் அதிகமா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. வேற என்னெல்லாம் பராமரிப்பு முறையில என்னென்னலாம் பண்றீங்கன்னு ஒரு சுருக்கமா சொல்லுங்க. நாட்டு பறிக்கும் போது நாட்டு பறிச்சு எத்தனை நாள் நாட்டை எடுத்து நடுவீங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 18 நாள்ல 24 நாள் நட்டுவோம் சார். 11 நாள்ல நடணும். ஏன்னா வந்து பாரம்பரிய நெல் இருக்கு. மாப்பிள சம்பா வந்து நம்ம 12 நாள்ல நட்டுனா நீங்க சொல்ல மாதிரி நல்ல சிறப்பா வரும். ஒரு சில நேரத்தில் நமக்கு இந்த தண்ணி பற்றாக்குறை, கரண்ட் பற்றாக்குறை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மாட்டும்போது அது கொஞ்சம் தள்ளிக்கூடிய சார். அது இருக்கிற பிரச்சனை ஒன்று நமக்கு கரண்ட்லாம் சரியாக கிடைக்கும், சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 18 நாள் 20 நாள் தாண்டிச்சுன்னா கொஞ்சம் மாப்பிள சம்பா அரிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது 4 பேர் இருக்கிற நேரத்தில் 6 பேர் 8 பேர் செலவாகும். பறிக்கிறது ஒன்று, அப்புறம் வேறு உங்களுக்கு இறங்கிடும். இது மண்ணு கொஞ்சம் நல்லா பெருக்கணும் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துட முடிஞ்சிருக்குங்க. பொதுவாக மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி கொஞ்சம் பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து 10-12 நாள்ல எடுத்து உடலுக்கு போறது நல்லது. ஆமா, எடுத்து நட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப என்ன சொல்லணும், செயல்முறையில கலப்பு நின்று செய்யும் போது கொஞ்சம் தாமதமாக பல டிபெண்டன்சி இருக்கிறதுனால தாமதம். சரிங்க, எடுத்து நடும்போது எதுவும் சொல்ல வந்து எடுக்கல. நான் குடும்பத்தில் ஒரு கேள்வி, நடுமுறை மண்ணு போட்டோம்னா ஜீவாமிரத்துல இருந்து வேற நினைச்சு நட்டுருவோம். ஜீவாமிரத்துல கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு தனியாகவும் கரைச்சல் வச்சு நட்டுருவோம். அதனால வந்து நம்ம ஜீவாமிரதமும் வேப்ப முன்னாக்கு, வேப்ப முன்னாக்குன்னா நம்ம வேப்ப முன்னக்கே கிடைக்காட்டி கூட வேப்ப மட்டும் வந்து ரோட்டில் போட்டுருவோம். வண்டி போட்டு அரைச்சி வச்சு அதை அப்படியே அள்ளி கொண்டு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். அந்த கத்தை கத்தையாக எடுத்து ஊற வச்சு எடுத்து கொடுத்துருவோம். அது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமோ? ஆமாம் சார், வேறு எதுவும் வேறு எதுவும் பூச்சி வச்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒருவேளை தண்ணிக்குன்னு திக்கட்ட போச்சுனா ஒரு சில இடத்துல இரும்பு வரும், கரையான வரும், அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறோம். நம்ம விரையால் வரைச்சாலும் அந்த புளிச்சிக்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை நம்ம வரைச்சி விட்டுலாம். அது வரைச்சனாலும் நமக்கு இந்த வேர்க்கரையான பிரச்சனைகள்லாம் வராது. இது நம்ம நடவுகள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் நம்ம நெல் மட்டும் தான் வந்து பண்ணுறோம். நட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வரப்பு உயரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் உளுந்து பயிர் போடுறோம். உளுந்து பச்சை பயிர் கொஞ்சம் அப்படியே அவங்க போடுறோம். பூச்சி கட்டுப்படுத்துறதுக்காக அதை பண்ணிடுவோம். அப்புறம் தண்ணி விடும்போது எப்போவுமே இப்போலாம் வந்து ஜீவாமிரம் விட ஆரம்பிச்சிட்டோம். இடையில கலப்பறிக்கிறது வந்து கோண விடலாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை, ஆள் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்தில் கோண விடற பயன்படுத்தலாம். கோண விட வந்து காரணமாக பயன்படுத்தலாம். நம்ம நம்ம மண்ணுக்கு ஒன்றும் சிக்குன்றாங்க, வேலை செய்யறவங்க சரியா வரலன்றாங்க. அது ஒண்ணுமே சார், இன்னும் வந்து முளைக்கும் போது, களை வந்து முளைக்கும் போது பயன்படுத்தும் போது பக்காவா இருக்கும். நல்ல களை முளைச்சு ஏறு விட்டதுக்கு அப்புறம் விட்டா அது எப்படி இருக்கும், அது சிரமம் தானே. இதுதான் விஷயம் இருக்கு. அது நம்ம எந்த அது விவசாயத்தை பொறுத்தவரை பருவத்தையும் அந்த கால நேரங்கள் வந்து சரியா பயன்படுத்தணும்னு ஜெயிக்க முடியும்.
ஆனா ஆள் வச்சு களை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஏற்படுது கண்டிப்பா வரதான் சரி. சில சமயங்களில் வந்து நாங்கள் களையை எடுக்கிறது இல்லை, பாரம்பரிய நெல்றவங்கள் களையை தாண்டி நல்லா வருது, வேகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முறை ரொம்ப மழை பெஞ்சு நம்மளால களை எடுக்க முடியாம போன ஒரு சூழல் வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வந்தது பில்ல தாண்டி வந்துருச்சு. இருந்தாலும் பில்லு வந்து கொஞ்சம் கீழே இருக்கதான் செய்யுது. அது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, நமக்கு நெல் வந்து அறுவடை பண்ணும்போது ஆள் வச்சு அறுவடை பண்ணும்போது பெருசா களை போற அந்த பில் விதைகள்லாம் வரப்போறது கிடையாது. கிருஷ்ணா வச்சுக்கோங்க அறுவடை பண்ணிட்டு சூழல் வந்துச்சுன்னா பில்லு விதைகளும் நெல்லோட சேர்ந்து வந்துட வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம களை வேற வந்து நம்ம இலைக்கரசல் வந்து கொஞ்சம் பூச்சி அடிக்கிற மாதிரி தெரிஞ்சா அது ரொம்ப ஒரு முறை தான் சார் பண்ணுவோம். அது நம்ம ஒரு சேஃப்டிக்காக பண்ற மாதிரி பண்றது. ஏன்னா பக்கத்து வேலையெல்லாம் பூச்சிக்குள்ள அடிச்சாங்கன்னா உடனே இங்க இருக்கிற பூச்சி வந்து இந்த பக்கம் பார்க்க வரும். ஏன்னா நம்ம பக்கத்துல வந்து பெருசா வெளியெல்லாம் விட கிடையாது, சும்மா வளம் மட்டும் தான் கட்டியிருக்கோம். அதனால வரும். அந்த ஒரு சேஃப்டிக்காக நம்ம அது கொஞ்சம் பண்றோம். ஒரு முறை தான் இலக்கரசல் பண்றோம். அப்புறம் ஆடு தூடா இலைகள் எல்லாம் கோமியத்தை கலந்து கோமியத்தை வச்சு தெளிக்கிறோம். அதுவும் பண்ணிக்கலாம். இல்ல இம்மிடியா நாளைக்கே பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி அதை ஒன்றும் அரைச்சி வச்சு அதை தெளிச்சு அதில் கொஞ்சம் கோமியத்தை கலச்சி தெளிச்சு அடிச்சிடும். அது வந்து பூ எடுக்கும்போது கண்டிப்பாக கோமியத்தை கலந்து அடிக்க மாட்டோம். பூ வர டைம் வந்து அடிச்சா பூ வந்து பாதிக்கும்ங்கிறதுனால அந்த டைமில் மட்டும் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அறுவடை எப்படிங்க? அறுவடை வந்து ஆள் கிடைக்கும் ஆள் வச்சு பண்ணிடுவோம் சார். வேறு வழி இல்லை. நம்ம இப்போ வந்து மிஷின் வச்சு தான் பண்ண வேண்டிய சூழல் வரும்போது டயர் வச்சு மிஷின் வச்சு நம்ம அறுவடை பண்ணிடுவோம் சார். நாளைக்கு வந்து ஆள் வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு வேளை ஏதாவது தவறு நடந்தால் மிஷின் வச்சு நம்ம அறுவடை பண்ண வேண்டியிருக்கோம். சரிங்க. இப்போ வந்து இப்போ நெல் தரிசில் வந்து உளுந்து அது மாதிரி ஏதாவது பயிர் சுழற்சிக்கு வேறு ஏதாவது பண்ணுறது? நெல் பயிர் பண்ணுறோம் சார். நம்ம நெல் வந்து பயிர் பண்ண நெல் அறுவடை பண்ணுறோம். அது வந்து உளுந்து பயிரும் இறச்சிடும். போன முறை எள்ளு ட்ரை பண்ணோம், எள்ளு வந்து கொஞ்சம் சரியாக வரல. ஏன்னா நம்ம கொஞ்சம் சித்திரையில் வரைச்சி விட்டுருந்தோம். மழை எதுவும் வந்து உளுந்து அறுத்துட்டு பண்ணதுனால மழை வந்து இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு மழை கொஞ்சம் கூட மட்டும் கூட அதை அரிசியாக மாத்திரப்போ கூட குடோனில் வச்சு தான் செல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுக்காகவே ஏதாவது கெமிக்கல் கலக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நேரடியாக வீட்டில் வெளியில் வாங்கின அரிசியும் வைக்கிறோம், ஒரு இயற்கை முறையில் வாங்கிட்டு வந்த அரிசியும் வைக்கிறோம். இயற்கை முறையில் வளர்ந்த அரிசின்னு சொல்லப்படுறதுல வந்து உடனே பூச்சி வருது. ஆமாம் சார். ஆனால் அந்த மூட்டையில் வாங்கிட்டு வந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அமைதியாக இருக்காது, ஒன்றுமே வரமாட்டேங்குது. அரிசி கூட தொட மாட்டேங்குது. அது டெய்லி தினந்தோறும் சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிது சார். விஷம் விஷத்தை போய் எந்த பூஜை எந்த ஒரு மனுஷனை தவிர எந்த உயிரும் போய் தொடரில்லை சார். அது விஷம் சின்ன பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆறு மாடை கூட வச்சு பாருங்க, நீங்கள் விஷத்தானே வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, எந்த பூச்சி போட்டும் போய் தொடவே தொடாது. இந்த மனுஷங்க மட்டும்தான் தெரியாத தெரியாமல் அதை அதை மருந்துங்கிறத நினச்சிக்கிட்டு அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களோட அந்த பாதிப்பை வந்து எவ்வளோ பட்டாலும் புரிய மாட்டேங்குது. அதோடைய பிரதிபலன் தான் இன்றைக்கி வந்து சுகரு பிபி கண்ணுக்கு தெரியாத பல பேர் நோய்கள் அதிகமாக இருக்கு. ஒரு கிலோ எவ்வளோ கொடுப்பீங்க? எப்படி நம்ம மாப்பிள்ள சாமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80-ல் இருந்து 100 ரூபாய் வரையும் கொடுக்கணும் சார். பேக் பண்ணியே கொடுத்துரும். பேக் பண்ணியே கொடுத்துரும். அவங்க டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப பிராண்ட் நேம் வந்து ஐந்து நே தான் சார். நம்ம பிராண்ட் நேம்னு 5 நே தான் யூஸ் பண்ணி போவோம். இப்போ குழு உறுப்பினர்களுக்கு 80-ல் இருந்து 100 ரூபாயா இல்லை எப்படிங்க? எல்லாருக்குமே குழு உறுப்பினர் எல்லாமே 80 ரூபாய் சார். 80 ரூபாய் கடையில் வச்சுருக்கிறது 100 ரூபாய் வச்சுருக்கோம் சார். அப்புறம் ஒரு சில நேரம் வந்துட்டு யாராவது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னா 80 ரூபாய்க்கு கொடுத்து கொடுத்துருவோம் சார். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 80 ரூபாய் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்குங்களா? சுமாராக போயிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம சித்திரையில் தானே ஆரம்பிச்சிருக்கோம். வேற குறை ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 வரையும் நமக்கு வியாபாரம் ஓடிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வியாபார லைக் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதன் மூலயமா போயிட்டுருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் கூட நம்ம பெரம்பலூர்லேருந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் அதுவும் இப்போ ஒரு 200 கிலோக்கு மேலே சேலாகும். இப்போ நீங்கள் அது எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுலாம் வந்து எப்படி பார்சல் சர்வீஸில் பேக் பண்ணி பார்சலில் நேரில் வந்து வாங்குறவங்க நேரில் வாங்கிட்டு போயிடுவாங்க, மற்றவங்க வந்து பார்சல் பண்ணிடுவோம். நம்ம கொஞ்சம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் பண்ணுறோம். இந்த புட்டு மாவு அவள் மாப்பிள்ளை சம்பளம் அவளும் பண்ணுறோம். பூங்காலையும் அவள் பண்ணி சேல் பண்ணிட்டு போனோம். அவளும் வந்து கிலோ 120 ரூபா 150 ரூபா கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ வந்து இந்த 12 பேர் இணைந்து தான் இந்த முழு செலவையும் நீங்களே ஏத்துக்கிறீங்களா? ஆமா சார். இந்த 12 பேர் 12 பேரும் அதுல ஒருத்தவங்க கொஞ்சம் கூட குறைச்ச பணங்கள் கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ்ல எழுதி வச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பங்கு பிரிக்கும் போது பங்கு பிரிக்கிற அளவுக்கு ஏதாவது லாபம் வந்துருக்குங்களா? இல்ல சார், நம்ம இந்த வருஷம் தான் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்த்த வெளிச்சல நம்ம சந்திச்சிருக்கிறோம். சரி, இதுக்கப்புறம் தான் அதை பத்தி அதுக்குள்ளேயே போகணும். இது வரையும் யாரும் அதை நோக்கி பயணிக்கல, அதை நோக்கி பேசவும் கிடையாது. எவ்வளவு வளர்ந்துருக்கு அவங்களுக்கே தெரியும். இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருக்குதா, இவ்வளவு உழைப்புகள் இருக்கு. அதுல வர்றவங்களும் இருப்பாங்க, வந்தவங்களும் இருப்பாங்க. அதனால யாரும் கேட்டது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம கடைகள் மூலயமா கணக்கு பார்க்கும்போது தான் நம்ம அந்த இதுக்குள்ள போவோம். பாதப்பள்ளி அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் திட்டமா உங்களுடைய அப்பா வந்து ரசாயனம் விவசாயத்துல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாத்தணும்ன்றது முதல் திட்டமா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா சார், கண்டிப்பா மாத்திக்கிறது இல்ல. அது தவிர மற்ற என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்கேன் சார். நம்ம மொபைல கூட நான் பிளான் வச்சிருக்கேன். ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், ஒரு ஆட்டோமேட்டட், அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனிதர்களுடைய வேலையை குறைச்சி மற்ற உயிரினங்களுடைய வேலையை அதிகப்படுத்தி
எப்படி விவசாயம் பண்றதுனால ஒரு திட்டமிடலோடைய உழைப்பை குறைச்சு மற்ற உயிரினங்களின் வேலையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நீங்க ஆட்டோமேட்டட்னு சொன்னோட திருப்பி கருவிக்கு போறீங்களோன்னு நினைச்சேன், இயந்திரம் நோக்கி போறீங்களோ. அப்படி இல்ல, அப்படி இல்ல சார். இது எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடம் வந்து மோடான பகுதி. இப்ப இந்த மோடான பகுதியில வந்துட்டு நான் மாட்டு கொட்டாய ஆட்டு கொட்டாய் அந்த பக்கம் கட்டிடுறேன். இதுலயே வந்து கோழி வாத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், கோழி வாத்து வான்கோழி வரையும் வச்சிருக்கோம். இதோட கழிவுகள் வந்து இங்க வர்றதுக்கு ஒரு தொட்டி கட்டமைப்பு பண்ணிடுவேன். இப்ப இந்த தொட்டில கட்டமைப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா போரோட தண்ணியும் அதுல வர மாதிரி பண்ணிடுவேன். அப்ப என்ன ஆகும், இந்த கழிவுகள் அங்க போக போக நான் கொஞ்சம் போது வெள்ளத்தை மட்டும் கரைச்சு கிண்டு விட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு ஜீவம் தான் ஆட்டோமேட்டிக்கா இங்க தயாராயிடும். இந்த ஹைட்டுக்கு இந்த வயல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி பள்ளமா இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கு. இப்ப இருக்கிற அமைப்பு அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. இப்ப இதுல இருந்து நான் ஒரு டெலிவரி வந்து இந்த தண்ணி போற பாயிண்ட்ல திறந்து வச்சிருக்கேன். சின்ன பைப்பு, ரெண்டு இன்ச் பைப்பை நான் பாய்ச்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு தண்ணி பாய்ச்சி அவங்க போயிட்டு எதுவுமே பண்ணுவேன், குட்டை கலப்பு இந்த தொட்டி கொஞ்சம் கலப்பி விட்டுட்டு அங்க தண்ணி விட்டுட்டு இங்க தண்ணி போகும்போது இதை திறந்து விட்டுட்டா இது தண்ணி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு வயலுடைய ஒரு அந்த ஒரு தண்ணி போற அந்த பாயிண்ட்ல வந்து அதை திறந்து விட்டுட்டோம்னா எனக்கு ஏறக்குறைய பல வேலைகள் வந்து ஈஸியா குறைஞ்சி போயிடும். ஒருங்கிணைந்த பண்ணையம் நோக்கம். அது படம் வச்சிருக்கிறது மொபைல் உங்களுக்கு வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய நீங்க வந்து கால்நடைகளுடைய முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப நாட்டுக்கோழி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையா மாறிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் வந்து வெள்ளையை அதை பார்த்தாலும் வேணான்றாங்க. வேற கலர்ல இருந்து அது நடக்கவே தெரியலன்னா கூட அது நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுற அளவுல இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப நாட்டுக்கோழி ஏதாவது பண்றது ஒரு எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி மீன் குட்டைகள் வைப்பது. ஆமா 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 ஆமா. மீன் குட்டைகள் வந்து இப்போ நான் காடு வீட்டுலதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்துருக்கோம். இதுல நம்ம இப்ப வந்து குட்டையெல்லாம் விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல என்னுடைய அந்த ஒருங்கிணைந்த பண்ணையில வந்து மிக முக்கியமான பயிர்கள் மரப்பயிர்கள் நான் கணிக்கிறேன். மரப்பயிர்கள், மரப்பயிறு, ஆடு, மாடு, கோழி, வாத்து, வான்கோழி, அதுக்கப்புறம் பழமரங்கள், மீன் குட்டை, அதுதான் நம்ம முக்கியமா பண்றோம். மீன் குட்டையில வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து வயல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி மோடு பள்ளம் பள்ளம் பள்ளம்னு இருக்கும். பள்ளத்துல ஒரு குட்டையும் மோட்ல ஒரு குட்டையும் வெட்டிடுவேன். என்ன ஆகுனா எல்லா வயலுடைய தண்ணியும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு அந்த குட்டைக்கு போயிடும். குட்டையிலேருந்து இன்ஜின் எடுத்து மேல பாய்ச்சவும் செய்வேன். போர்ல இருந்து போட தண்ணி மோட்ல இருக்கிற குட்டிக்கு தான் விடுவேன். எல்லாத்தோட கழிவுகளும் நேரம் அந்த குட்டிக்கு தான் போகும். அதுல மீன் இருக்கும், நமக்கு இதுலயும் மீன் இருக்கும், அதுலயும் நமக்கு மீன் இருக்கும். அப்புறம் என்ன, வருஷத்துக்கு குறைஞ்சிட்டு போச்சு ரெண்டு முறை மீன் அறுவடை பண்ணுவோம். அதுல ஒரு முறை அறுவடை பண்ணுவேன், இதுல ஒரு முறை அறுவடை பண்ணுவேன். நான் எந்த வயலுக்கு நான் உரமிடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதுல தண்ணி பாய்ஞ்சிடும். அதுல நம்ம நல்ல செறிவூட்டப்பட்ட நீராகவும் இருக்கும். செல்லக்கூடிய நீர் வந்து நல்ல செறிவூட்டப்பட்ட நீரா இருக்கும். நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கோழியோட கழிவுகள், வாத்தோடைய கழிவுகள், ஆடு மாட்டோட கழிவுகள், அது மாட்டோட சிறுநீர் பிளஸ் ஆட்டோடைய அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுனால எல்லாம் பண்ண போறோம். அதுல அடிஷனலா என்ன பண்ணி, இனிமே வரக்கூடிய நிலங்கள் வந்து நிரந்தரமா வாங்கி செய்யலாம் இருக்கீங்களா, இல்லைன்னா இதே மாதிரி குத்தகைக்கு எடுத்து பண்ற மாதிரி ஒரு திட்டமா எப்படி? குத்தகைக்கு இருக்கிறது வந்து யாரக்குறைய அடுத்து நாங்க என்ன பிளான் பண்றோம்னா, அந்த வயல்காரங்களுக்கே வந்து இது கொஞ்சம் மாடலா காமிச்சு நீங்களே பண்ணுங்க, ஒர்க்கிங் பார்ட்னர். ஆமா, நீங்களே பண்ணுங்க, நாங்க ஐடியா கொடுத்துரும், நீங்க பண்ணிருங்க அந்த மாதிரி. ஏன்னா நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்தவங்களை நம்பி போடுறது வந்து ஒரு சிரமமான விஷயம். நல்லா இருக்கு. இப்ப நம்ம வயல பண்ணி காமிச்சோம்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி இருப்பொருள் எல்லாமே எங்களை கேட்காம அங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மானியத்தை வந்து எங்க கையில இருக்குங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். ஏன்னா நம்மளை நம்புற மக்களுக்கு நம்ம வந்து விசுவாசமா இருக்கணும். அதனால அவங்க எந்த ஒரு கலப்பு கலப்பம் இல்லாம விஷயம் கொடுக்கணும். இப்ப பாரம்பரிய மீனை வந்து காப்பாத்தணுங்கிற அடுத்த முயற்சி போறோம். மீன் ரகங்கள் வந்து கெளுத்தி பணமட்டை மீன் சொல்லுவாங்க, அதை அப்படியே நீங்க தூக்கி போட்டீங்கன்னா இங்க ஒரு 15 நிமிஷம் 12 மணி நேரம் உயிர் வாழும். தண்ணியில் இல்லாமே தண்ணியில நடந்து போயிட்டு இருக்காங்க, பட்டு சேர்த்துக்கிட்டே போவோம். பாலான்னு ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அவர்கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஆந்திராவில ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, ஆனா அவர் தமிழ்நாடு தான், அவர் அங்க போய் செட்டில் ஆயிட்டு அங்க இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் வந்து கொஞ்சம் விவரங்கள் கலெக்ட் பண்ணி, பொதுவாக ஆந்திரால வந்து நிறைய மீன் வளர்ப்பு அவங்க ஒரு முன்னோடியா தான் இருக்காங்க. ஆமா சார், ரொம்ப முன்னோடியா இருக்காங்க. அந்த ஒருங்கிணைந்த பண்ணத்துல அவங்க யாருக்கு முன்னோடியா தான் இருக்காங்க. அந்த மாதிரியான இதை வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம பணப்பர மீன் இதை வந்து வளர்த்துறோம். அது வந்து நாட்டுக்கோழி ரகங்களை இது பண்ணிடுவோம். ஆடு மாடு அது எல்லாமே வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் கொண்டு வரணுங்கிற முயற்சி. அதுல வந்து எலுமிச்சை, பப்பாளி, மாதுளை, காய்கறிகள், எல்லா காய்கறிகளையும் போட்டு பண்றதுக்கான பிளான் இருக்கு. இப்போ ஐந்தினை அப்படின்றது வந்து ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழு இருக்காங்க இந்த அமைப்புலன்னு சொல்றீங்க. இந்த அமைப்பு வந்து இன்னும் பெருசாக்க விரிவா செய்யறதுக்கு எதுவும் திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? அதுல புதிய உறுப்பினர்கள் யாரையும் சேர்த்துப்பீங்களா, எப்படிங்க? உறுப்பினர்களை சேர்த்துக்கோங்க சார். இப்பவே நமக்கு வந்து யாருக்குறைய ஒரு 40 பேர் மேல வெளியில இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்திச்சு ஒரு நாள் சந்திக்கிற அளவுக்கான நேரம், ஏன்னா வெவ்வேறு தளங்கள்ல எல்லாருமே பயணிக்கிறதுனால ஒருங்கிணைந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப கிடைக்கும்போது அதுக்கான முடிவுகள் இருக்கும்.
கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் வந்து இயற்கை வளங்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சி தான் இருக்கிறோம். அதனால் மெம்பர்கள் எந்த இடத்துல சேர்ந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அவங்களை சேர்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், இந்த நாட்குறிப்பு ஒன்று உருவாக்கி நாள் காட்டி ஒன்று, அது எப்படி உருவாக்குறீங்க? அதாவது வந்து எந்த என்னைக்கு வந்து நம்ம பயிர் செய்யணும், என்னைக்கு வந்து உழணும் அப்படின்ற முழு விவரங்கள் கிட்டத்தட்ட அந்த நாட்காட்டியில் இருக்கு, அது எப்படி செஞ்சீங்க? அது அதுதான் சார், இதோட உண்டுதல் எங்கேருந்து வந்துச்சுன்னா அதான் மருந்து. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வேளாண்மை பணிகள் என்ன, உரமிடுதல், எருவிடுதல், களை எடுத்தல், ஆமாம், இது என்ன பயிர்களுக்கு அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம், இது வந்து நம்ம வந்து சுழற்சி முறையில் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறீங்களா, இல்லைன்னா எப்படி இது மாதிரி ஒரு? இது வந்து கொஞ்சம் வயசானவங்களை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கிழமைகள் நம்மளோட பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இது மாதிரி பண்ணுறதா சரியா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம கணிச்சிருக்கோம். இதை ஏன் நான் துணிஞ்சு பிரிண்ட் பண்ண அப்படின்னா, அமெரிக்காவுடைய அரசாங்கமே ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அவங்களோட வேதி கலண்டர் ஃபாலோ பண்ணி, அதில் இன்னைக்கு போய் நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் ஸ்ட்ராபெரியை பறிக்கலாம், கேரட்டை நீங்கள் பறிக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இமேஜஸ் இருக்கும், அந்த இமேஜஸ் போய் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்கிறது குறிப்பா அது டேட் வைஸாக மாறும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க குறிச்சதை நான் துணிஞ்சு பிரிண்ட் பண்ணேன். அதுவே இன்னைக்கு நம்ம ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து 11ஆம் தேதி நம்ம சீர்காழி வட்டத்தில் அரசூர் எருக்கூர் கிராமத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு 12ஆம் தேதி அப்படின்னா அதை நல்லா அறுவடை செய்ய நல்ல நாள். ஆமாம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கணிப்பில் தான் போகிறோம். ஆனால் இந்த கணிப்புக்கு வந்து எப்படி இந்த கணிப்பு எப்படி செஞ்சீங்களா, பஞ்சாங்கம் வச்சு பார்க்குறீங்களா எப்படிங்க? ஆமாம் சார், கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்த்து கொஞ்சம் வயசானவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஜாதகம் பார்க்குறவங்க பஞ்சாங்கம் கணிச்சு சொல்கிறவங்கட்டு கொஞ்சம் விவரமாக கேட்டுட்டு அவங்களுக்கு கேட்டு தான் சார் இது அந்த விஷயங்கள் மட்டும் முடிவெடுத்தோம். மற்றதெல்லாம் வந்து விவசாயிகளோட அனுபவங்களை சேகரித்து அதுதான் மற்ற நிறைய பேசுறீங்க. விவசாயிகளோட நல்ல அனுபவம் அதிகம் சார், விவசாயிகளோட நிறைய பழகிட்டு இருக்கீங்க. பகுதியில் பல குழு வந்து 14 குழுவில் நான் மெம்பராக இருக்கேன். 14 குழுவில் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நானும் என்ன டவுட்ஸ் இருந்தால் கேள்வி கேட்பேன், மற்றவங்களுக்கு கேள்வி கேட்டது என்ன ஆன்சர் இருந்து அதை நான் ஸ்டடி பண்ணிப்பேன். ஸோ நமக்கு என்ன ஆகுது, நம்ம அதை அனுப்பப்படாமே கற்றுக்க முடிஞ்சுது. நமக்கு 2வது 6வது நம்ம விவசாய குடும்பங்கள்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். டவுட் இருந்தால் கூட பிரிட்டராஜ் சார் மாதிரியான ஒரு சில நல்ல உயர்ந்த உள்ளங்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி பிரபாகரன் உங்களை சந்திச்சதுல. அதாவது வந்து விவசாயம் அப்படின்றது வந்து தினந்தோறும் ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ளும் ஒரு துறை தான் அது. ஆமா சார், எல்லாரும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் வந்து நீங்க நிறைய வந்து இந்த நவீன சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தி இந்த வாட்ஸ்அப் இது மாதிரியான விஷயங்களையும் நல்லா பயன்படுத்தி எல்லா ஒரு அனுபவ பகிர்வா இருக்கட்டும், அவங்களுடைய அறிவு பகிர்வா இருக்கட்டும், அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை தான். அதுவும் இந்த ஐந்தினை அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சு ஒரு ஒரு துவக்கம் தான் இது. ஒரு 3 ஆண்டுகளில் ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இதை என்ன எப்படி மேம்படுத்துறது, இதை வந்து எப்படியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு தொழிலா பண்ண மாட்டேன்றாங்க, அதனாலதான் வந்து அதுல வந்து நிறைய இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து விவசாயத்தை தொழிலா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் இடத்துலயும் வந்துச்சு. இப்போ உங்க ஐந்தினையும் வந்து தொழிலா அதை நீங்க மாற்றும் போது என்னென்ன மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்க போறீங்கன்னு தெரியல. அதுவும் நீங்க சந்திச்சு அதை நீங்க நிச்சயமா வெற்றி கொள்வீங்க. ஏன்னா நோக்கம் வந்து உயர்வானதா இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாகத்தான் இருக்க வேண்டும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னமும் கூட நம்ம நேயர்கள் வந்து பிரபாகரனுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து களத்துல நின்று வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் வித்தியாசமான சந்தேகங்கள் வரலாம். அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்காக உங்களுடைய கைபேசி என்ன அவங்களுக்கு சொல்லுவோம், நேயர்களை குறித்துக் கொள்ளுங்கள். இது சீர்காழி வட்டம் வைரவன் இருப்பு. எம் பிரபாகரன் ஐயாவுடைய கைபேசி எண் 99 65 86 94 94 70. மீண்டும் ஒரு முறை எம் பிரபாகரன் ஐயாவுடைய கைபேசி 99 65 86 94 70. 99 65 86 94 70. நன்றிங்க பிரபாகரன். நன்றிங்க சார். மிக்க நன்றி. அடுத்தவங்க